எல்லாரையும் இப்படி பார்க்குறது ரொம்ப ரொம்ப சந்தோஷம் ஃபர்ஸ்ட்டு. ஸோ எல்லோரும் மாஸ்க் போட்டிருக்கோம், எல்லா சேஃப்டி ப்ரோட்டோகால்ஸும் ஃபாலோ பண்ணி நம்மளாம் சேஃபாக இருக்கோன்ற நம்பிக்கையோட ஒரு பியூட்டிஃபுல்லான இந்த ஈவினிங் ஸ்பெண்ட் பண்ண போகிறோம். எல்லாருக்கும் வணக்கம், நான் ஆர்ஜே விஜய். ஸோ எப்போவுமே ஹாப்பியாக இருக்கும். இப்போ காலேஜில் ரொம்ப நாள் கழிச்சு ஒரு ஈவெண்ட் நடந்தால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி ஒரு ஃபீல்டில் தான் இன்றைக்கி நான் வந்திருக்கிறேன். ஸோ ஒரு தேட்டரில் படம் போய் பார்க்குற ஒரு ஆடியன்ஸாக இன்றைக்கி இந்த ஈவெண்ட்டில் நிற்கும்போது, அது உங்கள் எல்லாருமே நிற்கும்போது வெரி வெரி ஹாப்பி. தேங்க்யூ ஸோ மச். ஸோ இது கேஜேஆர் ஸ்டுடியோஸ் கோட்டப்பாடி, ஜே ராஜேஷ் இன் அசோசியேஷன் வித் சிவகார்த்திகேயன் ப்ரொடக்ஷன் ப்ரெசன்ஸ் டாக்டர். ஸோ டாக்டர் எப்போ வரும் எப்போ வரும் நிறைய பேர் கேட்டுருந்துருப்பாங்க. டாக்டர் எப்பயும் கரெக்டான டைமுக்கு வந்துருவார் அப்படின்றது தெரியும். ஸோ இப்போது நமக்காக அக்டோபர் 9th வராங்க. ஸோ என்டையர் டீமுக்கும் எங்கள் மனமார்ந்த வாழ்த்துக்கள் இந்த இடத்துல சொல்லணும்னு ஆசைப்பட்றோம். ஸோ ப்ரெசன்ட் மீடியாவுக்கு எக்ஸ்க்ளூசிவாக எப்பவுமே நிறைய விஷயங்கள் கொடுத்துருப்போம். ஸோ இங்கே இருக்க ப்ரெசன்ட் மீடியா உங்களோட சப்போர்ட் எல்லா இடத்துலையும் நீங்கள் கொடுத்துருக்கீங்க. சோஷியல் மீடியா ஃப்ரெண்ட்ஸ் ஆகட்டும், இருக்கிற ஒவ்வொரு கேமராமேன் ஆகட்டும், எல்லாருமே உங்கள் சப்போர்ட் கொடுத்துருக்கீங்க. ஸோ இங்கே இருக்க படமாக இருக்கலாம், பாட்டாக இருக்கலாம், எதுவாக வேணால் இருக்கலாம், அது உலகத்துக்கு வெளியே தெரியணும் அப்படின்னா அதுக்கு இந்த கேமரா தான் முக்கியம். நான் நிறைய ஸ்டேஜ்ல சொல்லுவேன், படத்தை நீங்கள் எந்த கேமராவில் வேணால் எடுக்கலாம், ஆனால் உங்கள் படம் வெளியே தெரியணும்னா அதுக்கு இந்த கேமராவில் எடுக்கணும் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த ப்ரெஸ் மீட்டுக்கு வந்திருக்க அத்தனை ஃப்ரெண்ட்ஸுக்கும் பெரிய பெரிய நன்றி, அண்ட் மனமார்ந்த நன்றிகள். ஸோ நம்ம இவ்வளோ நேரம் வெயிட் பண்ணுறதா மாதிரி டீம் மெம்பர்ஸ் ஸ்டேஜ் கூப்பிட்றதுக்கான டைம் இது. ஸோ முதலாவதாக யாரை கூப்பிட போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, மிஸ்டர் சுனில் ரெட்டி அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். மிஸ்டர் சுனில் ரெட்டி, எல்லாருக்கும் ஒரு பெரிய பெரிய வணக்கம் அண்ட் தேங்க்யூ, தேங்க்யூ ஸோ மச். இவ்வளோ பியூட்டிஃபுல்லான பாடல்கள் எங்களுக்காக இங்கே ப்ரெசென்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. ஸோ எப்பவுமே நார்மலாக வருவோம், இந்த படத்தில் நாங்கள் இப்படி ஒர்க் பண்ணியிருக்கோம் இப்படி பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரெஸ் அட்ரஸ் பண்ணிட்டு போயிடுவோம். நம்ம செம்ம ஜாலியான டீம், ஒரு பாட்டு ரிலீஸ் பண்ணோம்னா அதுக்கு முன்னாடி ஒரு ப்ரோமோ வீடியோ போட்டால் கூட பயங்கர ஜாலியாக இருக்குன்ற காரணத்தினால எல்லாருக்கும் தனித்தனியாக ஹேண்ட் மைக் கொடுக்க போகிறோம், நம்மளுக்குள்ளே இன்ட்ராக்ட் பண்ண போகிறோம், அப்படியே ப்ரெஸ்ஸுக்கிட்ட நம்ம சொல்ல வந்த விஷயங்களை சொல்ல போகிறோம். வித் யுவர் பெர்மிஷன், எல்லாருக்கும் ஓகே தானே? ஓகே ஹீரோயின் மேடம், ஓகே ஓகே. ஸோ உங்களுக்கு ஹேண்ட் மைக் மட்டும் கொடுத்துடலாம். ஓகே, இல்லை அவர் கொடுத்துருங்க அண்ணனுக்கு ஒரு. சரி, எந்த மைக்கில் வேணால் வால்யூம் கம்மியாக இருக்கும், உங்களுக்கு பர்ஃபெக்டாக இருக்கணும், நீங்கள் பேசலாம் நடுவில் எப்போ வேணுமோ. ஓகே, நீங்களே ஹோஸ்ட் கூட பண்ணலாம், எனக்கு அவங்களுக்கு தான் ப்ராப்ளமா. சரி ஓகே. பட் எனிவே,
ஸோ ட்ரெய்லர் பார்த்ததுக்கப்புறம் ஃபஸ்ட்டு ஒரு ஃபீல் வந்தது என்னென்னா, ஒரு குழந்தை ஹாஸ்பிட்டலில் பிறந்ததுலேருந்தே சூப்பராக பேசிகிட்டு இருந்தது, இது வரைக்கும் அந்த குழந்தை பேசாமல் இருந்த ஒரே இடம்னா டாக்டர் படத்தோட ட்ரெய்லரில் தான் அப்படின்ற மாதிரி நிறைய பேர் ஃபீல் பண்ணியிருந்தாங்க. ஏன்னா அண்ணனோட பஞ்ச் இருக்கும், கவுண்டர் இருக்கும், கலாய் இருக்கும், ஏகப்பட்டது இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா அண்ணன் அமைதியாக இருக்காரு, எல்லாரும் பேசுகிறாங்க அப்படின்ற சேஞ்ச் என்ன? நிறைய நீங்கள் இது ஏதாவது ஒரு மாற்றணும் அப்படின்றதுக்காக மாற்றுறதா இல்லை எப்படின்னா? ஆமாம், அது அந்த மாதிரி தான் தெரியும். இப்படிதான் சொல்லி ரெகுலராக அவருக்கு எஸ்கே ஒரு ஸ்ட்ராங் ஜோன் இருக்குல்ல, அதில் வந்து பயங்கர ஸ்ட்ராங்காக இருப்பார். ஸோ படம் பண்ணலாம்னு டிசைட் பண்ணப்போ வந்து ஃபஸ்ட்டு யோசிச்சது கொஞ்சம் அவர் ஜோன்லேருந்து கொஞ்சம் வெளியில் வந்து யோ க்வெஸ்சன் கேட்டு நீ பாட்டு வேறு இல்லைண்ணா சம் கேமரா ப்ராப்ளம்ஸ். அவங்க என்ன சொல்கிறாங்க, நீங்கள் இங்கே பார்த்து பேசுகிற மாதிரி இருக்குது, நீங்கள் அங்கே போய் அங்கே உட்காந்து கேள்வி கேளுங்கன்னாங்கண்ணே, அது இன்னும் ஓரமாயிடுமேன்னு பயந்தேன், வேறு ஒன்றும் இல்லைண்ண. இப்படி வந்துடுறேன் மைக் எடுத்துகிட்டு ஒரே அம்சண்ணே, ஒரு ஹேண்ட் மைக் செக் செக் செக். இப்போ ஓகே தானே? ஓகே, இப்போ எங்கேயுமே போக மாட்டேண்ணே. ஸோ அது வந்து பர்பஸாக அப்படி பண்ணது தான் கொஞ்சம், ஏன்னா இப்போ எஸ்கே ஜோனில் படம் பண்ணுறதுக்கு எனக்கு கொஞ்சம் அவ்வளோ அந்த மாதிரி பண்ண முடியுமான்னு எனக்கு தெரியல. ஸோ அதனால் எனக்கு எது கொஞ்சம் கான்ஃபிடென்ட்டாக இருக்கோ அந்த ஜோனில் அவரை வச்சு பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அவரை பேசி கீசி கொஞ்சம் பிரெயின் வாஷ் பண்ணி என்னென்னா பொங்கியா ஓகே. இல்லை நீங்கள் எது சொன்னாலும் எங்களை சொல்கிற மாதிரி இருக்குது, வேறு ஒன்றும் இல்லை. அண்ணா நான் அப்படியே போயிடுறேண்ணே, அடுத்து எண்ணி திட்டுவாங்கண்ணே. அண்ணா திருப்பி முதல்லேருந்து சொல்கிற மாதிரி எனக்காக சொல்லுங்கண்ணே. இப்படி ஓகேவா? ஆ இப்போ ஓகே. ஓகே, இல்லை ஸோ அந்த எஸ்கே ஜோன்லேருந்து அவர் கம்ஃபர்ட்டாக இருக்கிற ஒரு ஜோன்லேருந்து வெளியில் கொண்டு வந்து படம் பண்ணணுன்றதான் என் ஐடியாவாக இருந்துச்சு. பட் என்னென்னா எனக்கு அதுக்கு எஸ்கே ஒத்துப்பாப்பிலையா அப்படின்றது ஒரு டவுட் இருந்துச்சு. ஸோ நான் வந்து ஒரு ரெண்டு ஐடியா சொன்னேன், ரெண்டு ஐடியாவில் வந்து அவர் ரெண்டுமே நல்லாயிருக்கு நீங்கள் டிசைட் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டாரு. இப்போ என்னென்னா அதுக்கு இன்னும் வந்து நமக்கு கொஞ்சம் கஷ்டம் ஜாஸ்தி ஆகிடுச்சு. ஏன்னா நம்மளை டோட்டலாக ட்ரஸ்ட் பண்ணி ஒரு கண்டென்ட்டை விடும்போது அதை எப்படியாவது ஒர்க் பண்ணணும், ஏன்னா அது நாளைக்கு எப்படி இருந்தாலும் அதுக்கு நம்ம முழு பொறுப்பு ஆகிடுவோம் அப்படின்ற ஒரு பயத்தினால அது நிறைய ஒர்க் பண்ணிகிட்டே இருந்தேன். ஏன்னா நாங்கள் எஸ்கே படம் பண்ணலான்னு சொன்னதுக்கப்புறம் ஒரு 4-5 மந்த்ஸ் ஸ்கிரிப்ட் மட்டும் ஒர்க் பண்ணியிருப்போம். பண்ணி ஓகே கான்ஃபிடென்ட்டாக ஷூட் போய் ஒரு 10 டேஸ்க்கு அப்புறம் தான் எனக்கே அதில் வந்து ஓகே அது கரெக்டாக இருக்குது. நான் கொஞ்சம் அதான் நீங்கள் சொன்ன மாதிரி அவர் நின்றுட்டு இருப்பார், சுற்றி எல்லாம் பேசிகிட்டு இருப்பாங்கன்றதுல வந்து ஸ்டார்டிங்கில் எனக்கு ஒரு 4-5 சீன்ஸ்லேயே அவர் பண்ணுறது வந்து இதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும்ன்ற கான்ஃபிடென்ஸ் எனக்கு வந்துருச்சு, இது வந்து கரெக்டாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி. ஸோ நான் நினச்ச மாதிரியே இது வந்துருச்சு. ஸோ தட் படமும் கொஞ்சம் வந்து டிஃப்ரெண்ட்டாக ஒரு யூனிக்காக பார்க்கும்போது ரொம்ப ரெஃப்ரெஷிங்காக இருக்குது. அதே டைம் அவர் ரொம்ப செட்டலாக ஒரு ஜோனில் வந்து ஒரு ப்ளே பண்ணியிருக்காரு, அது நல்லா இருக்குது, நீங்கள் பார்த்துட்டு சொல்லுங்கள். கண்டிப்பாக. ஸோ இந்த இடத்துல பாட்டெலாம் நாங்கள் பார்த்து என்ஜாய் பண்ணுறப்போ அனி ப்ரோவை ரொம்ப மிஸ் பண்ணோம். அவன் வருவார் நினச்சோம், ஏன் என்னென்ன வரல உங்களுக்கு தான் அதான் அவர் வாசிச்சுட்டு இருக்காப்புல. ஓகே, ஸோ அதனால் நான் அவரை கூப்பிட போனால் நானும் வர முடியாது. ஸோ நான் கேட்டேன், நான் ஏன் நீங்கள் வரீங்க நீ வாங்க அப்படின்னு, நான் வருவேன் படம் வராது பரவாயில்லையான்னு. சரி ஓகே நீ அங்கே இருந்துக்கப்பா அப்படி சொல்லியாச்சு. அதான் ரொம்ப சின்சியராக வாசிச்சுட்டு இருக்காரு, நம்ம போய் இதுக்கு டிஸ்டர்ப் பண்ணி. இப்போ எப்படி ப்ரோமோவில் இருக்க மாதிரியே லைஃப்பில் நீங்கள் எல்லாத்துலேயுமே ஜாலியாக இருக்கிற ஒரு பர்சனாக தான் நம்ம இவரை பார்க்குறோம். ஆனால் ஃபீல் ஆச்சண்ணே ஃபஸ்ட்டு ஷாட்டு எஸ்கேன் எனக்கு வச்சதுக்கப்புறம், சே இவ்வளோ நாள் ஒன்றா ட்ராவல் பண்ணியிருக்கோம், தம்பி அண்ணா அப்படின்ற உறவில் இருந்திருக்கோம், நம்ம இன்னைக்கு ஆக்சன்ட்றோம், தம்பி நடிக்கிறார் அப்படி ஏதாவது ஒரு பேக்ரவுண்ட் வாசிச்சுட்டா மனசில் இல்லை அப்படின்லாம் ஃபீல் ஆகலை. பட் ரெகுலராக அது கரெக்டாக வரணுன்ற ஒரு பயம் தான் இருந்துச்சு. அந்த எமோஷனுக்குள்ளே போனால் அதுக்கப்புறம் அது எப்படின்றது தெரில, பட் அதை கரெக்டாக எடுத்துடணும் கன்வின்சிங்காக. ஏன்னா நீ சொன்ன மாதிரி எஸ்கேவே வந்து அவர் ரொம்ப ஸ்ட்ராங் பாயிண்ட்டை வந்து நம்ம யூஸ் பண்ணாமல் இந்த படத்தை பண்ண போகிறோம். ஸோ அதில் அந்த பயம் தான் கொஞ்சம் இருந்துச்சு. ஓகே, மற்றபடி ஓகே. ஏன்னா இப்போ எஸ்கேவே ப்ரொடியூசராக இருக்கனாலையும் எனக்கு ரொம்ப அந்த கம்ஃபர்ட் ஜோன் இருந்துச்சு, கேள்வி கேட்குறதுக்கு யாரும் இல்லை, நம்ம பண்ணுறது தான் ஜாலியாக அந்த மாதிரி. அப்படி ஏதாவது கேள்வி கேட்டேன், என்னப்பா நீ எப்படி கேட்குறியா அந்த மாதிரி. இவர் எமோஷ்னல் ஆக்க அங்கே வச்சுட்டேன் நான், அதனால் எதுவும் பிரச்சனையே கிடையாது. ஆமாம், இல்லை அவர் சி அவர் ரெகுலராக இப்போ பண்ணிட்டு இருக்க படங்களோட நம்ம படத்தில் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக எல்லாமே பண்ண கொஞ்ச நேரம் ஒரு எக்ஸ்ட்ரா இருங்க, கொஞ்சம் அதை கொஞ்சம் ஒரு அட்வான்டேஜ் எடுப்போம்ல, அதெல்லாம் மைல்டாக எடுத்தேன். பட் ஓகே, ஏன்னா எனக்கே அதில் கொஞ்சம் பார்த்தீங்களா இல்லை மைல்டாவாக கேட்குறாப்புல. ஸோ அந்த அட்வான்டேஜ் எல்லாம் எடுத்து நான் அந்த ஃப்ரெண்ட்ஷிப்பை கொஞ்சம் லைட்டாக யூஸ் பண்ணிக்கிட்டேன். ஓகே, அட் சேம் டைம் எனக்கு அவரே ப்ரொடியூசர்ன்றதுனால நிறைய ப்ராப்ளம்ஸ் வந்து கட் ஆகிடுச்சு. சில எக்ஸ்பெரிமெண்டெல்லாம் கொஞ்சம் லைட்டாக பண்ணும்போது அது ப்ரொடியூசர் சப்போர்ட் வந்து மேஜராக இருக்கணும். அது எனக்கு இப்போ எஸ்கே ப்ரொடக்ஷன்ஸில் படம் பண்ணதுனால எனக்கு அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. சூப்பர். அப்பப்போ அந்த ஃப்ரெண்ட்ஷிப்பும் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு, மறைக்கிறாப்பில் பார்த்தீங்கன்னா. ஆனால் அவர் ப்ரொடியூசர் ஆனதுக்கப்புறம் எல்லாருக்கும் எல்லாமே நிறைய வாய்ப்புகளாக இருக்கட்டும், எல்லா விஷயங்களும் பண்ணுறாரு, ரெண்டு மட்டும் கொடுக்க மாட்டேறேன். ஒன்று வந்து பெண்ணை கொடுக்க மாட்டுறாரு, பாடுறதுக்கு மைக்கு கொடுக்க மாட்டேறாருண்ணே, அதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன் அண்ணன்ட்ட. ஆமாண்ணே,
பாடல்கள்னா நீங்களே எழுதி முடிச்சிடுறீங்க, நீங்களே பாடிறீங்க, அப்படின்னா எப்படின்னா லிரிசிஸ்டாக ஒரு ஃபுல் ஃப்ளோவில் போகிற மாதிரி இருக்கேண்ணே. ஹலோ. ஆ ஓகே. ஃபஸ்ட் நான் பேச ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நான் எல்லாருக்கும் ஒரு பெரிய வணக்கம் சொல்லிக்கிறேன். நான் ஃபஸ்ட்டு வந்திருக்கிற பத்திரிகை, தொலைக்காட்சி, இணையதள நண்பர்கள், கேமராமேன், ஃபோட்டோகிராஃபர்ஸ் எல்லாரையும் ஒரு 2 இயர்ஸ் கழித்து சந்திக்கிறதே எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஹோப் எல்லாருமே ஒரு பெரிய ஒரு ட்ராவலுக்கு அப்புறம் இந்த கொரோனாவோட எல்லாருக்குமே அதனுடைய தாக்கம் இருந்திருக்கும். அதுக்கப்புறம் இன்றைக்கி எல்லோரும் திரும்ப வந்திருக்கோம். இதான் நியூ நார்மல்னு சொல்கிறாங்க. இனிமேல் இப்படி தான் விழாக்கள் நடக்கும், அண்ட் படம் ரிலீஸும் இப்படி தான் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் நான். ஸோ ஆல்மோஸ்ட் 2 இயர்ஸ் கழிச்சு சந்தித்ததில் ரொம்ப சந்தோஷம், அண்ட் தேங்க்யூ எல்லோரும் வந்ததுக்கு. இப்போ நம்ம வேலையை ஸ்டார்ட் பண்ணலாம். எஸ்ண்ணே, கேளுங்க. என்ன என்ன நான் பண்ணலை? ப்ரொடியூசர் ஆனதில் இவ்வளோ நல்ல விஷயங்கள் இருக்குது, எல்லாம் இருக்குண்ணே. ஓகே. அதில் நானும் ஒருத்தர் நீங்கள் எவ்வளோ நல்லது பண்ணியிருக்கீங்கன்னு தெரியும். ஸோ அதெல்லாம் சூப்பர்ண்ணே. ஆனால் இந்த பேனாவை மட்டும் கொடுக்க மாட்டீங்களே, என் பாட்டு எழுதும்போது யார்ட்டையும். ஐயோ, அப்படி கிடையாது. அவங்க தான் எழுத சொல்லி பேக்கரியை டெவலப் பண்ணாலும் பண்ணால் பண்ண வேணும் என்ன வேணும்னு அந்த மாதிரி ஒரு பாட்டு நம்ம எழுதி அது ஒன்று ஹிட் ஆயிடுச்சு, அது அவர் ஆரம்பிச்சு வச்சது தான். அது குழம்பா இருக்கும். எனக்கே எழுத முடியுன்ற நம்பிக்கையெல்லாம் கிடையாது. அவர் தான் வந்து இல்லை எனக்கும் கிடையாது. ப்ரொமோஷனாக இருக்கும். அப்போ யாருக்கு தான் இருந்துச்சுன்னு தெரியல. ஸோ அவர் ஆரம்பிச்சு வச்சது தான். அந்த கல்யாண வயசு தான் சாங் ஹிட் ஆனோடனே ஓகே ஐ பாட்டு எழுதுனா போலியே ஹிட் ஆகுதே அப்படின்னு சொல்லி எழுதுனது தான். ஸோ அந்த செல்லம்மா சாங் வந்து நான் எழுதுறேன் அப்படின்னு சொல்லும்போது ஓகே ஃபைன் அப்படின்னு இருந்தது. சோ பேபி சாங் எழுதணும் போது தான் எனக்கு கொஞ்சம் அப்படியே ஜெர்க் அடிச்சிச்சு எனக்கு. ஏன்னா அது கொஞ்சம் ரொம்ப ப்ராப்பராக எழுதணும், அது ஒழுங்காக ஒரு லிரிசிஸ்டாக பிஹேவ் பண்ணணும் ஃபஸ்ட்டு. நான் கலக்குறீங்களே, அது எல்லாமே இவங்க கொடுக்கறது தான். இந்த வேலையை கொடுத்தோன்னே ஓகே இதை நம்ம சரியாக செஞ்சிடணும், நம்ம நண்பர்களே நம்மளை காரி துப்பிடக்கூடாது இல்லையா அப்படின்னு சொல்லி ஒரு சின்ன பயம். அதுவும் இவரெல்லாம் சும்மாவா வாய் வச்சுக்கிட்டு சும்மாவா இருப்பாரு, இது மேடை நாகரிகம் கருதி ரொம்ப டீசெண்டாக பேசிகிட்டு இருக்காரு. அதனால அதை கரெக்டாக எழுதிடணும், கரெக்டாக எழுதிடணும் அப்படி யோசிக்கிறதா. நம்ம பேனா வச்சுட்டு நான் பேனா எடுத்து எழுதுறதும் இல்லை, மொபைலில் தான் டைப் பண்ணுறேன். அதனால் அந்த பிரச்சனையே கிடையாது. ஆமாம் ஆமாம். ஓகே. ஆனால் ரெண்டு பாடல்களும் சூப்பர்ண்ணே, அதுக்கு வெரி வெரி ஹாப்பி. தேங்க்யூ. அசல் லிரிசிஸ்டா உங்களுக்கும் தெரியும். சொல்லும்போது எப்படி இருந்துச்சு? உட்காருங்க. சொல்லும்போதே பயம் வருது, எந்த சொன்னேன். சரி, நம்மளால் சொல்ல முடியாத விஷயத்தை இப்படியாவது சொல்லிடணும் அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு அண்ணன் வந்து இப்போ நம்ம வீட்டில் ஏதாவது ஒன்று சொல்லணும்னா டேரெக்டாக சொன்னால் பிரச்சனை ஆகும் அப்படின்னா சிரிச்சிட்டே சொல்கிறோம்ண்ணே, நகைச்சுவையாக. அது மாதிரி ப்ரோமோ வீடியோவில் ஒன்று சொல்லியிருந்தார், ஒரு டியூன் வாங்குறதுக்கு எவ்வளோ கஷ்டப்படுறோம், வா 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 ஓடிடலாம், அந்த மாதிரி ஏதாவது அடிக்கடி சொல்லிட்டே இருப்பாருண்ணே. காமெடியிலேயே ஏதாவது ஒரு மேட்டர் டெலிவர் பண்ணுவாரா? ஆமாம், அவர் எப்பவுமே அப்படி தான். அவர் இது சீரியஸாக சொல்கிறாரா காமெடியாக சொல்கிறாரான்னு மற்றவங்களுக்கு வேணால் டவுட் இருந்தே இருக்கும், நமக்கு தெரிஞ்சிடும் நம்மளை தான் கலாய்க்கிறாரு ஏதோ சொல்கிறாரு அப்படின்னு. ஆனால் அவர் சொல்லிட்டு போனதுக்கப்புறம் நீங்கள் ஒன்று சொல்லியிருப்பீங்களேண்ணே, நம்ம லாஸ்ட்டாக வீடியோ முடிகிறப்போ ஒரு மேட்டர் சொல்லியிருப்பீங்க, நம்மளை பற்றி என்னென்ன பேசுகிறாரோ இருந்தாலும் தெரியலையே, நெல்சன் அண்ணே போவோமா அப்படின் இருப்பீங்க. இல்லை அது நான் தெரியாமல் சொன்னது தான், இவர் இருக்கும்போதே பேசுகிற டைப். இவர் போக விட்டுலாம் பேசுகிற ஆளே கிடையாது. முடியலையா? இல்லை இல்லை, போயிட்டு கொஸ்டின் போங்க. உங்களை பற்றி பாராட்டு தான் நான் போயிட்டுருக்கேன். ஓகே. ஸோ அடுத்ததாக பிரியங்கா அவங்ககிட்டயும் ஒரு சில விஷயங்கள் கேட்கணுண்ணே. ஸோ ஒரு படம் நம்ம நடிக்கிறோம், அந்த படம் ரிலீஸ் ஆகும், ரிலீஸ் ஆகி சூப்பர் டூப்பர் ஹிட் ஆனதுக்கப்புறம் அடுத்தடுத்த படங்கள் அப்படின்றத நம்ம பார்க்கும்போது ஒருத்தரோட க்ரோத்து கிராஃப் இந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க, வா சூப்பரில் அப்படின்னு தோணும். ஒரே ஒரு பாட்டு ரிலீஸ் ஆகுது, அந்த பாட்டோட லிரிக் வீடியோவில் உங்கள் ஃபேஸ் மட்டும் வருது, அடுத்த நாள் இன்ஸ்டாகிராமில் பார்த்தா செல்லமான ஒரு 1000 அக்கௌண்ட் ஓப்பன் ஆகுது. என்னடா இது, இப்படி ஒரு ரீச் அப்படின்ற மாதிரி இருந்து அடுத்தது பார்த்தா அடுத்த படங்கள் நடிக்கிறாங்க, டான் லெவங்க தான் நடிக்கிறாங்க, அடுத்து தெரியல அந்த படம் பண்ணாங்க, லைனாக போயிட்டே இருந்தது. ஸோ எவ்வளோ ஹாப்பியாக இருக்கீங்க, நீங்கள் ஆடியன்ஸ்க்கு என்ன சொல்லணும்னு ஆசைப்பட்றீங்க? எல்லாருக்கும் வணக்கம். இது எத்தனை வாட்டி கேட்டிருக்கீங்க விஜய்? நான் இது தனியா உங்ககிட்ட கேட்டேன். நான் எவ்வளவு வாட்டி கேட்டிருக்கீங்க? ஏங்க அதெல்லாம் நீங்க சொல்லக் கூடாது, நான் ஃப்ரெஷா உங்களுக்கு கேக்குற மாதிரி கேக்குறேன். சோ இது அது நான் BLESSING ஆ தான் நான் பார்க்கறேன், because டாக்டர் ஒரு 1 இயர் பேக் ரிலீஸ் ஆக வேண்டியது, பட் போஸ்ட் பேண்டமிக் இப்போ ரிலீஸ் ஆயிட்டு இருக்கு. இட்ஸ் வெரி ஹாப்பி. பட் இருந்தாலும் இந்த மாதிரி ஒரு எனக்கு ஒரு வரவேற்பு கொடுத்துருக்காங்க, இட்ஸ் வெரி வெல்கமிங். அண்ட் எனக்கு தெரியல அது எது எப்படி எனக்கு இந்த படம் எல்லாம் கிடைச்சது, ஐ ரியலி டோன்ட் நோ. ஐ ஃபீல் இட்ஸ் எ BLESSING ஒன்லி. ஐ ஜஸ்ட் ஃபீல் இட்ஸ் BLESSING. யா ஓகே. இந்த BLESSING இன்னும் நிறைய தொடர்ந்துகிட்டே இருக்கும் அப்படின்றது மட்டும் எங்களுக்கு தெரியுது. ஸோ கலக்குங்க, திம்சம் பண்ணுங்க அடிச்சு, அதே மாதிரி அழகாக தமிழ் பேசுறீங்க, அது ரொம்ப ரொம்ப சந்தோஷமான விஷயம். தேங்க்யூ, தேங்க்யூ ஸோ மச். ஸோ நம்ம வந்து ஒருத்தர் பயங்கரமாக பார்க்குறோம், இவர் பார்க்கும்போது எப்பா எப்படி இருக்கார்ல, என்ன ஹைட்டு, இந்த ஹைட்டு நமக்கு இல்லையே, என்ன கலர், இந்த கலர் நமக்கு இல்லையே, அப்படியே பார்த்து பார்த்து ரசிச்சுட்டு இருக்கோம்.
அப்புறம் ரீசன்ட் டைம்ஸ் என்ன ஆகுதுன்னா பெண்கள் வந்து வில்லன்களையும் ரசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. வாவ் ஹிஸ் வாய்ஸ்யா அந்த மாதிரிலாம் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அப்படி பார்த்து கேர்ள்ஸ் வில் கோ க்ரேசி அப்படின்றதும் இருந்துட்டு இப்போ பார்க்குறப்போ டெரர் வில்லனா டேங்க் அப்பா அப்படின்ற ஒரு ஃபீலுக்கு மாறி இருக்கீங்க வினய் ப்ரோ. ஸோ ஃபஸ்ட்டு ரொம்ப சந்தோஷம் உங்களை பார்க்குறதே, வெரி வெரி ஹாப்பி, நைஸ் மீட்டிங் யூ. ஸோ டாக்டர் பற்றி நீங்கள் கண்டிப்பாக சொல்லணும். ஸோ மைக் உங்ககிட்ட. எல்லோருக்கும் வணக்கம். Thank you for your support of this movie, and thank you Nelson, Shiva. In the 15 years now, I think about 15 movies I've done, and all the good movies I've always seen, there's always been a great relationship between the actors and the director. So in the padathla, to just get an opportunity to work with Nelson and Shiva was a dream come true. And the remaining cast, Priyanka, Sunil Reddy, Redin, Archana, Deepa, and the late Arun Alexander and Major Vikramjeet, who are friends and family to me. It was one of my best experiences. And more importantly, romba memorable a irundhuchu enakku. In the romba challenging times, indha maadhiri enakku vela kadaikkonu na yosikkave illa. Indha padathoda producers, Rajesh avarku, and Kalaik, I want to say thank you so much for the opportunity. It means a lot. Okay, and thank you all for your support again. Thank you, bro. நீ நின்னா அப்படி உயரத்தில் பார்க்குறவங்கள அந்த அளவுக்கு. தேங்க்யூ ஸோ மச். ஸோ ஒரு சிலரை பார்த்தா ஒரு பயங்கரமான ஃபீலிங் இருக்கும். இவரை பார்க்கும்போது எனக்கு தெரியும், ஒரு பல கிரானைட் ஃபேக்ட்ரியோட ஓனர் எப்படி இருந்தால் எப்படி பல பல பலன்னு வருவாங்களோ அந்த ஃபீல்டில் தான் அண்ணன் எப்பவுமே வருவார். அண்ணன் வணக்கம்ண்ணே, உங்களை பற்றி தான் பெருமையாக பேசிட்டு இருக்கோம். ஸோ இந்த டீமோட அசோசியேஷன் எப்படி அப்படின்றத நீங்கள் சொல்லணும். ஸோ வர்றப்பே பார்த்தேன் அவ்வளோ ஃபோட்டோஸ், அதுவும் எல்லாம் கேர்ள் ஃபேன்ஸ் தான். ஹலோ. ஸோ எப்படி டாக்டரை பற்றி ஒரு வார்த்தைகள், எவ்வளோ ஹாப்பியாக இருக்குது இந்த டீமோட நெல்சனோட ஒர்க் பண்ணுது. கண்டிப்பாக எல்லாருக்கும் வணக்கம். நான் உட்காந்து பேசுகிற கொஞ்சம் டென்ஷனாகவே இருக்குது எனக்கு. நீங்கள் டென்ஷனாகவா? பார்க்க தான் டெரராக இருக்குது தவிர, அது நெல்சன் சார் சொன்னார், நீங்கள் எது ரவுடியாக பண்ணுறீங்களா, சாஃப்ட் கரெக்ட் பண்ணுறீங்களான்னு. நான் ரவுடியாவா? சரி ஓகே, நீங்கள் எப்படி சொல்கிறீங்களோ அப்படி பண்ணுறேங்க அப்படின்னு. அப்புறம் ஃபஸ்ட்டு ஃபோட்டோ ஷூட் பண்ணார், பண்ணிவிட்டு க்ளீன் ஷேவ் பண்ணிட்டு போனேன். ஐயா இது வேலைக்கே ஆகலையே, நீங்கள் தாடி விட்டுருங்க அப்படின்னாரு. ஏ எத்தனை நாளைக்குங்க தாடி விடணும் அப்படின்னு. நான் சொல்கிற வரைக்கும் விடுங்கன்னாரு. ஸோ அப்படி விட்டு ஸ்க்ரீன் மேலே அப்படி வந்ததுதான். சரி இப்போ அதில் அதில் நடிக்கிறீங்களா, இதில் நடிக்கிறீங்களா? நீங்கள் எனக்கு தெரிஞ்சு சாஃப்ட் மாரில் இல்லையா, டெரராக இருப்பீங்க போல. ஆக்சுவலாக அண்ணனோட ஒரு சீன் இருக்குது, நாங்கள் எல்லோரும் உட்காந்து பேசுறது அதில். எனக்கு எப்போ அண்ணனை பார்த்தாலும் அதுதான் ஞாபகம் வரும். யோகி பாபு வந்து ஒரு சீனில் பேசிட்டு போகும்போது, அது ஸ்கிரிப்டில் இல்லை, யார்ரா அவன் வைபாவுக்கு வயசான கெட்ட போட்ட மாதிரி இருக்கான் அப்படின்ட்டு எந்திரிச்சு போயிட்டார் கடை கடைன்னு. நான் இப்போ கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு அப்புறம் திரும்பி சிரிச்சிட்டேன், இல்லை ஒன் மோர் எடுத்துக்கலாம், என்னால் சிரிக்காமல் இருக்க முடியலன்னு சொல்லி. பட் அந்த ஃபஸ்ட்டு சீன் அண்ணனோட பண்ணும் பொழுதுல அப்பயே பயங்கர புதுசாக இருந்தது. அது வரைக்கும் வெளில ரொம்ப சாஃப்டாக தான் பேசுவாங்க, அது சிவா அது அப்படிலாம் சொல்லு. ஆனால் அந்த சீன் நடிக்கும்போது பயங்கரமான ஆட்டிடியூடு. ஆனால் எங்கேயோ போய் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு வரீங்கண்ணா, அது பயங்கரமாக பண்ணியிருக்காரு, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அவரோட. டெரர் தான் உள்ள படத்தில் எப்போ டெரர் தான், அதெல்லாம் நீங்கள் பார்த்து கண்டுபிடிங்க. ஓகேண்ணா ஓகேண்ணா, அது எல்லாத்தையுமே நீங்கள் கேட்கக்கூடாது இல்லையா? ஓகே. ஸோ வேறு எதாவது சொல்ல வந்தீங்களாண்ணா, இப்போ ஏதோ ஒன்று சொல்ல வந்தீங்களே, இல்லை இன்னைக்கு விட்டா போகுதுடா அப்படின்னு. ஓகே. ஸோ ஒரு சில நேரம் வெயிட் பண்ணுவோம், எப்போ இவங்க பேசுவாங்க, இன்னைக்கு என்ன ஸ்டேட்மெண்ட் கொடுப்பாங்க அப்படின்ற மாதிரி அந்த ஒரு ஃபீல்டில் தான் எங்கள் ரெடிமேனை உட்காந்துருக்காரு. அண்ணா மைக்கை எடுத்து அடுத்த அரை மணி நேரத்துக்கு வா தலைவா, வா தலைவா. உங்கள் ரசிகர் மன்றத்தில் ஏகப்பட்ட பேர் இருக்காங்க, அதில் நாங்களும் ஒருத்தன் அப்படின்ற விதத்தில் சந்தோஷமாக சொல்லிக்கிறோண்ணே. வணக்கம். ஃபஸ்ட்டு உங்களை பார்த்து ரொம்ப ரொம்ப சந்தோஷம். டாக்டர் பற்றி ஒரு சில விஷயங்கள். இதெல்லாம் ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஸ்டேஜில் பேசுறது. வணக்கம். இந்த ஸ்டேஜில் நான் நிற்கிறதுக்கு காரணமாக இருந்த தலைவர் நெல்சனுக்கும் எஸ்கே சாருக்கும் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். டாக்டரை பற்றி சொன்ன இப்போ மைக் கொடுத்துட்டாங்க, பேசினே இருப்பேன் நினைக்கிறேன், உட்காந்துலாம் பேச முடியாதுல்ல, பரவாயில்ல. டாக்டர் படம் வந்து இப்போ வரும் அப்போ வரும் அவர் தான் சொல்லிட்டாரு, எப்போ வரோன்னு தெரியாமல் இருந்தது. திடீர்னு ஒரு ட்விட் வந்துச்சு, கேஜிஆர் சார் வந்து நாங்கள் தியேட்டருக்கு தான் வருவோம் அப்படின்ட்டு ட்விட் பண்ணார். அதெல்லாம் எங்களுக்கெல்லாம் பயங்கர சந்தோஷம். ஏன்னா அந்த குழந்தை பிறக்குமா இல்லை குறை பிரசவத்தில் பிறக்குமா அப்படியே யோசிச்சுட்டே இருந்தோம், ஆனால் கரெக்டாக வந்துச்சு.
அதனால கேஜிஆர் சாருக்கும் கலை சாருக்கும் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இந்த படத்தை பற்றி சொல்லணும்னா, இப்போ ஷூட்டிங் போகும்போது எனக்கு அனோக்கி காஃபி ஷாப் போகிற மாதிரியே தான் ஃபீல் இருக்கும். ஏன்னா எங்கள் டைரக்டர் அவ்வளோ கூலாக தான் படம் எடுப்பார், ஜாலியாக இருக்கும். சரி என்னடா அது எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்து கேமராமேனாவது கொஞ்சம் நல்லா கொஞ்சம் டைட்டாக அப்படி எப்போன்னு பார்த்தா விஜய் சார் அதுக்கு மேலே அவர் இவருக்கு மேலே பயங்கர கூல் வர, இங்கே வாங்குச்சு அந்த லைட் பண்ணுங்கச்சு இந்த லைட் பண்ணுங்கச்சின்னு அவ்வளோ கூலாக இருப்பார். ஷூட்டிங் போகிற ஃபீலே இருக்காது, அவ்வளோ ஜாலியாக என்ஜாய்மெண்ட்டாக நாங்கள் பண்ணிட்டு இருந்தோம். நிர்மல், இந்த படத்தில் யாரை பார்த்து பயப்படணுமோ இல்லையோ எங்கள் நிர்மல்ஜியை பார்த்து பயந்தே ஆகணும். ஏன்னா ஷூட்டிங் ஷார்ட்டெல்லாம் எடுத்து எடிட்டிங்கில் வச்சு பார்த்தார்னா அப்படியே பார்த்துட்டே இருப்பார். எங்கள் டேரக்டரை பார்ப்பார், அவர் பார்ப்பார், டேரக்டர் பார்ப்பார், என்னாச்சு அப்படி கண்ண காட்டினா அப்போ தூக்கிட்டு அப்படின்றவாரு, அந்த மாதிரி இருக்கும், பக்கு பக்கு பக்குன்னு இருக்கும். என்ன அதனால் நிர்மல்ஜி எதுவும் தூக்கியிருக்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன், பார்ப்போம். இல்லை படம் ஃபுல்லாக நீங்கள் பேசி வச்சுட்டு ஒரு டைலாக் போகிறதுக்கு ஃபீல் பண்ணுறீங்களா? நான் மொத்தமே 10 டைலாக் தான் பேசி வச்சுருக்கேன், நீங்கள் ஃபீல் பண்ணுறாளா? நீங்கள் எல்லாத்தையும் தூக்குனாலே 20 டைலாக் இருக்குது உங்களுக்கு. வரா ஷூட்டிங் வராத நாள்லாம் பேசி வச்சுருக்கீங்க நீங்கள், தப்பிங்களே. ஒரு ஃப்ளோவாக போயிட்டு இருக்குது. சாரி 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 சாரி, ஃப்ளோ நடுவில் கட் ஆயிடுச்சுன்னா அண்ணன் வந்தார் ஹெல்ப்புக்கு. அப்படி மிஸ்டேக் இல்லை, மைக்கை என்ன கொடுத்துருக்கூடாது, அதான் குத்துட்டீங்கல்ல. கிரண் சார், கிரண் ஆர்ட் டைரக்டர் கிரண் வந்து எப்பவுமே இதில் ஒரு டனல் செட்டப்லாம் போட்டிருப்போம், அதெல்லாம் ரொம்ப லைவாக போட்டிருக்காங்க. ஆக்சுவலாக ரொம்ப அற்புதமாக பண்ணியிருக்காரு ஒர்க் எல்லாமே, அவருக்கு ரொம்ப நன்றி தெரிவிக்கேன். அவர் ஆக்சுவலாக நெக்ஸ்ட் இயர் பெஸ்ட்டு ஆர்ட் டைரக்டர் ஃபுல்லாக அவருக்கு தான் கொடுப்பாங்க. ஏன்னா டாக்டரில் ஒரு மாதிரி வேலை பண்ணிக்கிறாரு, இதோட பீஸ்டில் பயங்கரமாக வேலை பண்ணியிருக்காரு. ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸில் ரியலாக இருக்க மாதிரி இருக்கும், அதனால் கண்டிப்பாக அவருக்கு ஒரு அவார்டு கண்டிப்பாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு சூப்பர் மேட்டர்ண்ணே, இனிமேல் ஏதாவது அப்டேட் வேணா டைரக்டர்கிட்ட கேட்க தேவையில்ல, நேரா பிரஸ் எல்லாரையும். இல்ல கடைசியா திரும்பி பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் சொல்ற கதையை சொல்றியானா வேற என்ன சொல்றது அப்படின்னு. அதுக்காக பீஸ்ட் பட கதையை சொல்லுவீங்களா நீங்க? வேற என்ன சொல்றதுன்னு கண்டென்ட் கிடைக்காம அதுக்குதான் சொன்ன, மைக்கு கொடுக்காதீங்கன்ட்டு. நீங்க வீட்டுக்கு போறது இல்லாம இவரையும் கூட்டு போலான்னு பாக்குறீங்க, போற வழி இல்ல. நான் ஒரு 2 மினிட்ஸ் கொடுத்தோம்னா அடுத்த 2 வீக்ஸ்க்கு கண்டென்ட் ரெடி தான். அவர் வாங்கிட்டாரு மைக்க. தேங்க் யூ. நான் முன்னாடியாவது நடிச்சு தான் எடிட் ஆகும், இப்ப பாவம் பீஸ்ட்ல நடிக்காமலே எடிட் ஆக போறோம். சூப்பர் ஜி, சூப்பர். நான் இப்படிதானே இருக்கணும், கரெக்டா இருக்கும். என்னென்ன தேவையா மனசுல தோன்றது எல்லாத்தையும் சொல்லிடுறீங்க பாத்தீங்களா. அந்த வெள்ளந்தியால மனசுக்கே ஒரு பெரிய கைதரில் எங்க சார்பா நான் கொடுக்குறேன்னு ரொம்ப ரொம்ப சந்தோஷம்ண்ணே. தேங்க்யூ, தேங்க்யூ ஸோ மச்ண்ணே. அர்ச்சனாக்கா வணக்கம், ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ஏன்னா நிறைய விஷயம் டிவியில் உங்ககிட்ட இருந்து நாங்கள் கற்றுக்கிட்டு இருந்திருக்கோம், இன்னும் கற்றுக்குறோம். ஸோ இப்போ உங்களை ஒரு பிக் ஸ்க்ரீனில் பார்க்குறோம், அது முக்கியமான ஒரு ரோலில் பார்க்குறோம். எனக்கு ரொம்ப வெரி 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 ஹாப்பி. ஆல்ரெடி பார்த்துருக்கோம், ரொம்ப ரொம்ப சூப்பரான ஒரு ரோல். அப்போ பார்க்குறப்போ சூப்பரில் அக்கா கலக்கிறாங்களா அப்படின்ற ஃபீல் இருந்தது. ஸோ நீங்கள் எவ்வளோ ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறீங்க? வெரி குட் ஈவினிங் எல்லாருக்குமே, வணக்கம். வார்த்தைகள் இல்லை, அவ்வளவு சந்தோஷம், அவ்வளவு மகிழ்ச்சி. எஸ்கேக்கும் நெல்சன் அவர்களுக்கு தான் ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலான ஒரு தேங்க்யூ. ஏன்னா ரொம்ப சேஃபான ஒரு பிளேஸாக எனக்கும் என் மகளுக்கும் அமைச்சு கொடுத்தாங்க. அது வந்து இண்டஸ்ட்ரியில் சேஃப் கிடையாது அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இண்டஸ்ட்ரியில் இதை விட சேஃபாக ஒரு ஃபேமிலி இருக்க முடியாது அப்படின்னு இவங்க ரெண்டு பேரும் அமைச்சு கொடுத்தாங்க. ஸோ ஐ திங்க் அவங்களுக்கு ஐ எம் எவர் கிரேட்ஃபுல், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் தட். அதை தாண்டி ஒரு ஃபேமிலி என்டர்டெய்னர் அப்படின்றது உங்களுக்கு திரைப்படம் ஒரு ஃபேமிலி என்டர்டெய்னர் அப்படின்னு நாங்கள் மீன் பண்ணல, நாங்கள் ஒரு ஃபேமிலியாக ஒரு என்டர்டெயின்மெண்ட் திரைப்படத்தை எடுத்திருக்கோம் அப்படின்னு தான் மீன் பண்ணியிருக்கோம். பிகாஸ் எல்லாருமே ஒன்றாக ஒரு குடும்பமாக தான் வேலை செஞ்சோம். காலையில் எழுந்துக்கிறதுலேருந்து நைட்டு தூங்க போகிற வரைக்கும் எல்லாருமே குடும்பமாக தான் இருந்தோம். ஐ திங்க் இது ஒரு ரொம்ப ரொம்ப ஹாப்பி ஃபேமிலி. அந்த மாதிரி கண்ணுப்பட்டு தான் இந்த த ஹோல் திங் காட் டிலேட். அந்த திருஷ்டியெல்லாம் இப்போ போய் ஃபைனலி திரைப்படம் வந்து தியேட்டர்ஸ்க்கு வரப்போகுது. ப்ளீஸ் தியேட்டர்ஸ்லேயே பாருங்கள். ஒரு ஃபியூ மந்த்ஸ்க்கு முன்னாடி கேஜிஆர் சைட்லேருந்து ஒரு அழகான போஸ்ட் ஒன்று வந்தது இன்ஸ்டாகிராமில், கொரோனா அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கிற டைமில் கண்டிப்பாக திரைப்படத்தோடைய ரிலீஸ் ஓடிடியில் நாங்கள் பண்ண போகிறது கிடையாது, திஸ் இஸ் மென்ட் டு கம் டு த தியேட்டர்ஸ் அப்படின்னு. அதனால் கண்டிப்பாக தியேட்டரில் தான் வரக்கூடிய ஒரு திரைப்படம் அப்படின்னு டாக்டர் இருக்கும்பொழுது அதை விட ஒரு பெரிய மகிழ்ச்சி எங்கள் எல்லாருக்குமே இருக்கவே முடியாது. ஸோ தேங்க்யூ எஸ்கே ஒன்ஸ் அகேன், தேங்க்யூ நெல்சன் அவர்களே, தேங்க்யூ டு தி என்டையர் பியூட்டிஃபுல் டீம். இட்ஸ் பீன் அ ப்ளெஷர் ஒர்க்கிங் வித் தம். தேங்க்யூ அக்கா, இவ்வளோ அழகாக நல்லா ஃப்ளோவாக பேசாதீங்கக்கா, அவங்க தான் ஓஸ் பண்ணாங்கன்னு எனக்கு பேமெண்ட் பட மாட்டேன், பார்த்து பண்ணுங்கக்கா. தேங்க்யூ, தேங்க்யூ ஸோ மச். ஸோ எனக்கு இந்த டீமாக பார்க்குறப்போ ஒரு விஷயம் தோணுச்சுண்ணே,
கண்டிப்பா நீ எப்படி அந்த பாசிங்ல நீங்க சொல்லீங்களோ ஒரு டயலாக் அந்த மாதிரி மைண்டுக்குள்ள ஆயிரம் விஷயங்கள் தோணிருக்கும் எப்படியாவது இந்த ஷூட்டிங் முடியறதுக்குள்ளே இவர்கிட்ட கேட்டுருணுமே அப்படின்னு யாரும் இப்போ நீங்கள் இவங்க கிட்டே கேட்க நினச்சிக்கலாம் இவர் இவங்க கிட்டே கேட்க நினச்சிக்கலாம் ஸோ ஒரு கேள்வி கண்டிப்பாக இருந்திருக்கும் ஷூட்டிங் முடியறதுக்குள்ளே கேட்கணுன்னு சரி முடியவே போகுது இதுக்கு மேலே கேட்டு எதுக்கு விட்டுரு அப்படின்னு விட்டுருக்கலாம் ஆனால் இப்போ ரிலீஸ் டேட் வரைக்கும் வந்துட்டோம் இப்போ கண்டிப்பாக கேட்கலாம்னு நினைக்கிறேன் ஸோ இந்த டீமில் நான் இவங்கக்கிட்ட இந்த கேள்வி கேட்கணும்னு நினச்சேன் அது இந்த இடத்துல கேட்குறேன் அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வி கேட்கணுண்ணே ஏதாவது ஒரு க்வெஸ்சன் கண்டிப்பாக இருக்கணுண்ணே இப்போ அண்ணன் வந்து பிஸ்னஸில் பிஸ்னஸையும் மேனேஜ் பண்ணுறாரு படங்கள்லையும் நடிச்சிட்டு இருக்காரு மற்ற படத்தோட அப்டேட்ஸ் எக்ஸ்க்ளூசிவ் அப்டேட்ஸும் கொடுத்துட்ருக்காரு அவர்கிட்ட கேட்கணும் நினச்சா கேட்கலாம் ஸோ யாருக்கிட்ட வேணால் கேட்கலாம் அது இதுவாக தான் இருக்கணும் படம் சம்மந்தமாக தான் இருக்கணும் அப்படின்னு இல்லை நம்ம டாக்டர் ஷூட் அப்போ நடந்த விஷயமா இருக்கலாம் எனி திங் ஓகே யூ அண்டர்ஸ்டாண்ட் மை தமிழ் சார் ஓகே தானே ஓகே நீங்கள் பார்க்கறது கொஞ்சம் பயமாக இருக்கு எனக்கு ஸோ வில் ஸ்டார்ட் ஃப்ரம் யூ ஐ கிவ் யூ த மைக் எண்டு லாஸ்ட் ஓகே நீங்கள் எது சொன்னாலும் ஓகே அப்போ அக்கா கிட்டேருந்து ஸ்டார்ட் பண்ணுறோண்ணே ரெடியா இருக்காங்கன்னு நினைக்கிறேன் க்வெஸ்சனோட நான் ரெடின்னு தான் கேட்பேன் ரெடினுக்கு நான் இந்த ஒரு வருஷம் ரெண்டு வருஷம்லாம் கிடையாது இருபது வருஷமா ரெடின்னு கேட்டுட்டு இருக்க ஒரே கேள்விதான் ரெடின் உனக்கு எப்படா கல்யாணம் இதெல்லாம் இங்க கேட்கலாமா இல்லை எல்லாருமே காத்துக்கிட்டு இருக்காங்கல்ல டோனிக்கு எப்போ கல்யாணம் டோனிக்கு எப்போ கல்யாணம் எல்லாருமே தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறாங்க டோனிக்கு எப்போதான் கல்யாணம் அந்த வயசாயிடுச்சு அதுக்கப்புறம் இன்னொரு கல்யாணம் பண்ணி இதுக்கப்புறம் இல்லை இன்னும் இன்னும் சான்ஸ் இருக்கட்டும் வேணாம் வேணாம் போதும் ட்ரை பண்ணலண்டா போதுன்னா என்ன புரியலையே அவன் இன்னும் கல்யாணமே ஆகலன்னு கேட்குறாங்க போதுன்றீங்க நான் காதில் சொல்லிடுவேன் காதில் சொல்லிடுவேன் மைக்கில் சொல்லுவேன் அண்ணா கேட்டால் சொல்லணும்ண்ணே இது ஒரு சின்ன ஒரு விஷயம் நீங்கள் பதில் சொல்லி ஆகணும்ண்ணே இப்போ நான் இப்போ நானே பேசி என் மேலே சுடு தண்ணி ஊற்றிக்கணும் அப்படி வேண்டாம் அவங்களுக்கு சுடு தண்ணி வச்சு தரத்துக்கு வாழ்க்கைக்கு ஒரு ஆள் வர்றதுக்கு டேட் கேட்குறாங்க வேணாம் 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 ஒரு விஷயம் கிளாரிட்டி கொடுத்துருக்கீங்க ஆல்ரெடி ஒரு நிறைய பேர் கல்யாணம் ஆயிடுச்சுன்னு நினைச்சிருப்பாங்க இப்போ அதெல்லாம் பிரேக் பண்ணிருக்கீங்க அதிகமாகும் டோனி எனக்கு ஸோ அதுக்கு ஒரு பெரிய பெரிய நன்றி தேங்க்யூ அந்த கேள்வி கேட்டதுக்கு வேற ஏதாவது கேள்வி நீங்க கேட்கணும்னு நினைக்கிறீங்களாக்கா என் தலைவா இருக்கா இப்ப மைக் பிடிச்சா நான் என்ன கழுவி கழுவி ஊத்துவான் வேற ஏதாவது எப்படி இருந்தாலும் நீங்க உங்களுக்கு போன் பண்ணுவாரு நீங்க கொடுத்த அப்டேட்ஸ்க்காக அது எக்ஸ்க்ளூசிவ் இல்ல ஆனா ஸ்மார்ட்டா தலைவன் சொல்லிட்டு அவன் பெஸ்டா இருப்பாரு அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு இது நல்லா இருக்கு இந்த ட்ரெண்ட் எனக்கு ஒரு க்வெஸ்சன் இருக்கு நான் படம் சம்பந்தமாவே கேட்டிருக்கேன் நான் அவர் வேற மாதிரி ஒரு ஆன்சர் பண்ணாங்க நெல்சன் என்ன எனக்கு இப்பயே ஆச்சரியமா இருக்குது எப்படி என்னை இப்படி காட்டணுன்றது உங்களுக்கு எழுதும்போது உங்கள்கிட்ட தானே வேற யார்கிட்ட கேட்க முடியும் என்னை இப்படி காட்டணுன்றது என்ன ரொம்ப புதுசாக இருக்குது அப்படின்னு எல்லாருமே சொல்கிறாங்க ஏன் பர்டிகுலராக அப்படி இருக்கணுன்றது நீங்கள் ஏதாவது இன்னும் ஸ்பெசிஃபிக்காக ரீசன் சொல்ல முடியுமா இல்லை ரொம்ப பேசி நீ கொஞ்சம் தெரிஞ்சுக்க தான் கேட்டேன் இல்லை கொஞ்சம் ஒரு ஒரு சின்ன டிஃப்ரென்ஸ் படத்துக்கு வேணும்னு தான் எப்போவுமே நீங்கள் பேசி எல்லோரும் கேட்டுட்ருக்காங்கல்ல மற்றவங்க பேசினா எப்படி இருக்கும்னு நீங்கள் கேட்டு பாருங்க சொல்லி இல்லை ஷூட்டிங்கில் ரொம்ப கஷ்டமாக தான் இருந்துச்சு ஆமாம் ஆமாம் எங்கிட்ட கேட்பாப்ல ஏ இன்னும் எல்லாரும் இப்போ இது இதுதானா என்ன கேரக்டர் எல்லோரும் பேசுகிறது நான் கேட்குறது தான் அந்த மாதிரி ஏதாவது கேரக்டராக அது அவர் பேசுகிறதுலாம் சுத்தமாக கேட்க முடியாது டைலாக் ஒன்று இருக்கும் அவர் ஒன்று பேசுவார் நம்ம ஒன்று சொல்லணும் அந்த மாதிரி பட் ஆனால் அது ரொம்ப பேஷண்ட்டாக அவருக்கு ஏதாவது இப்போ எஸ்கேக்கே ஒரு கவுண்டர் வந்துச்சுன்னா கூட அதை வேறு யாருக்காவது பிரித்து கொடுத்து நிறைய வறுமை ஒன்று வந்தால் அப்புறம் இல்லை அதான் அதை 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 வந்து இதை நீங்கள் சொல்லிவிடுங்க இதை நீங்கள் சொல்லிவிடுங்க அப்போ எனக்கு அந்த ஏக்கம் தெரியும் குழந்தை பேச முடியாமல் கஷ்டப்படுத்துறா பாவம் தனக்கு வரதெல்லாம் மாற்றி மாற்றி பிரித்து கொடுக்குற அந்த மாதிரிலாம் இருக்கும் பட் என்ன பண்ணுறது நம்ம பழி வாங்கணும்னு டிசைட் பண்ணிட்டோம் வாங்கிட்டோம் நல்லா இருந்துச்சு இந்த பழி வாங்குதல் நல்லா நான் ஃபஸ்ட்டு புக்கை படித்து முடித்தோடனே ஃபோன் பண்ணி கேட்டதை தான் எல்லாமே செம்மையாக இருக்கேன் காமெடிக்கெலாம் பயங்கரமாக சிரித்தேன் ஆனால் எல்லாரும் பேசிக்கிட்டே இருக்காங்க நான் மட்டும் ஏன் அப்படியே இருக்கேன் இல்லைடா அதான்டா கேரக்டரு அது அப்படியே வரணும்னா ஷூட்டில் இல்லை எனக்கு அப்படிலாம் ஒரு திடீர்னு தோணும் டோனி ஒன்று பண்ணுவார் ஐயோ இந்த இடத்துல இதை சொல்லலாமே அவருக்குன்னு சொல்ல முடியல அவர் எப்படி உங்களுக்கு டைலாக் இல்லை ஜி அதனால் நீங்கள் யோசிச்சது என்கிட்ட சொன்னீங்கன்னா நான் பேசிடுவேன் அவர் இவரை ரைட்டராக யூஸ் பண்ணிகிட்டு ஸோ அந்த ஃபீல் இருந்துகிட்டே தான் இருந்துச்சு முத அதுவும் ஃபஸ்ட்டு டே நான் நடிக்கும் பொழுது வந்து எந்த எமோஷனும் காட்டாமல் அப்படியே
ஃப்ளாட்டா இந்த டயலாக சொல்லுங்க அப்படின்னு அப்படி நமக்கு வந்ததே இல்லையே. நடக்க பாஸ்போர்ட் சைஸ் போட்டல் கூட ஏதாவது பர்ஃபார்ம் பண்ணுவீங்க. ஆமா, இன்னொன்று நம்ம நம்ம வந்து ஒரு நம்ம ஒரு ஆங்கர் இல்லையா, அவங்களுக்கே தெரியும் இல்லாத கண்டென்ட்டே இருக்கிற மாதிரி பேசி பேசி ஆ ஊலாம் பண்ணி நம்ம பயங்கரமா பண்ணி பண்ணி பழக்கப்பட்டாலே எந்த ஒரு அதாவது ஒரு சேடாவும் இருக்கக்கூடாது, ஹாப்பியாகவும் இருக்கூடாது, எந்த இதுவுமே இருக்கக்கூடாது. அப்படியே ஃப்ளாட்டா இந்த டயலாக சொல்லுங்கன்னு போது எனக்கு புரியவே இல்லை, எனக்கு வரவே இல்லை. நான் ரொம்ப கண்ட்ரோல் பண்ணி கண்ட்ரோல் பண்ணி இந்த ஃபர்ஸ்ட் டே மட்டும் எனக்கு கிராஸ் பண்ணுறதுக்கு கஷ்டமா இருந்தது. இல்லை இல்லை இல்லை, எவ்ரிடே என்னை திட்டாத நாளே இருந்திருக்காது. பட் நான் கொஞ்சம் தள்ளி நினைப்பேன் கேட்காதுன்னு, திட்டுறதுனால அது எனக்கு அப்பப்போ பார்க்கும்போது தோணும், சரி நம்ம தான் இருக்கோம், சரி அப்படியே வெளில போயிடலாம் அந்த மாதிரி. இல்லை அது பட் ஓவராலாக அதை தவிர்த்து பார்க்கும்பொழுது எக்ஸ்பீரியன்ஸாக ரொம்ப புதுசாக இருந்தது. லைக் ஒரு பெரிய கான்ஃபிடென்ஸ் கிடச்சிருக்கு, இது மட்டுமே பண்ணி நம்ம என்டர்டெயின் பண்ணணும். என்டர்டெயின்மெண்ட்டுன்றது அப்படி பண்ணுறது மட்டும் இல்லை, எல்லாரையும் ரசிக்க வைக்கிறது, அதுக்கு இப்படியும் ஒரு வழி இருக்குன்றது நெல்சன் அண்ணன் காமிச்சு கொடுத்துருக்குறாங்க. எங்களுடைய பாண்டிங் அது நான் டெஃபினட்டாக இந்த ஸ்டேஜில் பேசி ஆகணும். அவர் என்னை வந்து சினிமாவில் காமெடினா இன்ட்ரடியூஸ் பண்ணணும்னு நினச்சாரு, அது அப்போ நடக்காமல் போயிடுச்சு. அதுக்கப்புறம் நான் வந்து அவரை டைரக்டராக அதுக்கப்புறம் ஒரு நம்ம ப்ரொடக்ஷனில் பண்ணேன். டைரக்டர் அவனு நினச்சதே நடக்காமல் போயிடுச்சு. அதுக்கப்புறம் அதை எப்படியாவது சேர்ந்து பண்ணிடலான்னு வேற ஒரு கதை ஒன்று பண்ணியிருந்தார், அதை பண்ணிடலான் போது. அதுக்கப்புறம் அவர் வந்து கோலமோ கொக்கிலான ஒரு கதை பண்ணிட்டு வேற ஒன்று பண்ண, அப்புறம் அதுவும் நடக்கமிச்சு. ரெண்டு பேரும் சேர்ந்து இப்படி ஒரு படம் பண்ணியிருக்கோன்னு நினைக்கும்போது இது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏன்னா ஃபஸ்ட் அவரை மீட் பண்ணப்போ இது இப்படி ஒன்று நடக்கும் நான் நினைக்கவே இல்லை. அவரும் யாரோ ஒரு கேரக்டர் கலாய்ச்சிட்டு இருந்தாரு, நானும் அதே கேரக்டர் கலாய்ச்சி ரெண்டு பேரும் அப்படி தான் ஃப்ரெண்ட் ஆனோம். அது இன்னை வரைக்கும் தொடருது. அந்த ஏத்தாப்புல இருக்க கேரக்டர் மட்டும் மாறிக்கிட்டே இருக்கு. ஆனா சிங்க் அப்படி ஆமா ஆமா, அது வந்து இன்னைக்கு ஒரு படமா மாறி இருக்கு அப்படின்னு நினைக்கும் பொழுது லைக் ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அந்த மாதிரி இங்க இருக்க ஒவ்வொருத்தரோடையுமே எனக்கு பர்சனலா ஒரு ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப் இருக்கு இந்த இந்த படத்துக்கு அப்புறம். வினய் பிரதர் வந்து அவரை நான் உன்னாலே அவர் பண்ணியிருக்கும் பொழுது ஸ்பென்சர் பிளாஸால ஒரு முறை பார்த்தேன் நான். யார் கூட பார்த்தேன்னு கேட்காதீங்க, பார்த்தேன் நான். செம ஸ்மார்ட்டாக பயங்கரமாக இருந்தது. ஸோ இன்னைக்கு அவரோட நடிக்கிறோன்னு நினைக்கும்போது அது பயங்கர ஜாலியாக இருக்கு. நான் இப்போ கூட பிரியங்காட்ட சொல்லிட்டு இருந்தேன், எனக்கு வந்து நான் ஹீரோயின்ஸோட நடிக்கும்போது நான் ஹைட்டாக இருக்கேன்னு சொல்லிட்டு ஹீரோயின்ஸ்க்கு வந்து ஆப்பிள் பாக்ஸ் போடுவாங்க. அப்போல்லாம் எனக்கு வந்து ரொம்ப நல்ல ஹைட்டாக வளர்ந்துருக்கோம்ல அப்படின்னு. ஃபஸ்ட்டு டைம் அவரோட நான் நடிக்கும்போது எனக்கு ஆப்பிள் பாக்ஸ் போட்டாங்க அப்படின்னு சொல்லி இப்படியே பார்த்து, என்ன இவ்வளோ உயரமாக இருக்காரு இந்த மனுஷன் அப்படின்னு சொல்லி பார்த்தே இருந்தேன் நான். அவர் வாய்ஸ் ஒன்று இன்னொன்று பயங்கரமான ஹைலைட். நான் அது அவருக்கு எப்படி இந்த அவருடைய ஹைட்டு இந்த காம்ப்ளெக்ஷன் இந்த வாய்ஸ் எல்லாம் பயங்கர ப்ளஸ்ஸோ அது இந்த படத்துக்கும் கேரக்டருக்கும் ப்ளஸ் ஆகிடுச்சு. அது சூப்பர். இல்லை எங்களுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்ததுன்னா, ஏன்னா நீங்கள் சொன்னீங்க இந்த பாண்டு கண்டினியூ ஆகுது அப்படின்னு சொன்னீங்க. கனால வந்து அண்ணனோட பேர் வச்சிருப்பீங்க அந்த கேரக்டருக்கு. ஆமாம், அந்த கேரக்டராக நீங்கள் வந்திருப்பீங்க. இல்லை எனக்கு என்னென்னா ஒரு ஒரு உண்மையிலேயே ஒரு நல்ல மனிதனாக அந்த நெல்சன் திலீப்குமார்ன்றவர் இருந்தால் எப்படி இருக்கும் அப்படின்னு எங்களுக்கு அதை அந்த படத்தில் பார்ப்போன்னு அந்த பேரை வச்சு நினைக்க. இதெல்லாம் கேட்காம இருந்ததுனாலே கரெக்டா அது பாட்டுக்கு போய் போய் எல்லாம் முடி. அப்படி நினைக்காதீங்க, உண்மையிலே அவர் மேல இருக்க மரியாதையில நாங்க வந்து அந்த பேரை வச்சோம். ஏன்னா நெல்சன் மட்டும் கூட வச்சிருந்துருக்கலாம், அந்த டவுட் யாருக்கு வந்துடக்கூடாதுனால நெல்சன் திலீப் குமார்னே வச்சிட்டோம் நாங்க. அவருக்கு டவுட் வந்தாங்க, சொன்னாரு என்னடா நம்ம பேர் வச்சிருக்கானுங்க, என்ன செஞ்சிருக்கானுங்க தெரியல. அப்புறம் நான் ஃபர்ஸ்ட் சொல்லும் போது என்ன வச்சு கலாய்க்கிறது தானே அந்த பேர் வச்சிருக்கீங்க அப்படின்னா, ஒரு மரியாதைக்குரிய ஒரு கேட்டு நீங்க படத்தை பாருங்க. மரியாதை கொடுக்குற ஆள அதனால ஒரு டவுட். அது அது எப்பவுமே உண்டாது. அண்ட் நான் பிரியங்கா பத்தி சொல்லிடுறேன் நான். பிரியங்கா தமிழ் தெரிஞ்ச ஒரு ஹீரோயினோட நடிக்கும்பொழுது எப்போவுமே ஒரு ஹியூமர் படம் பண்ணும்பொழுது அது பெரிய அட்வான்டேஜ். அது ஏன்னா டப்பிங் முடிஞ்சு வந்தப்புறம் தான் தெரியும் அந்த அந்த சீனில் காமெடி இருக்கா இல்லையான்றது. அது இந்த வாட்டி ஸ்பாட்லேயே தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த மாதிரி தமிழ் தெரிஞ்சவங்க இருக்கிறது ஒரு அட்வான்டேஜ். அது அவங்க தான் நடிக்கணும் அப்படின்றது நான் சொல்ல வரல, அது இருக்கிறது ஒரு பெரிய அட்வான்டேஜ் படத்துக்கு. அண்ட் அது ஒரு பெரிய ப்ளஸ். அண்ட் அகைன் டான்லேயும் அவங்களோட ஒர்க் பண்ணுறதும் வந்து ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ். அது அகைன் அதுலேயும் நிறையா ஃபன்னெலாம் இருக்குது, அது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் என்ன மாதிரியான ஒரு ஃபன்னு என்ன மாதிரியான எக்ஸ்பீரியன்ஸ் நம்மளாம் அதில் இருக்குன்றது. அதுக்கு அதுக்கு தான் பெரிய ஒரு ஷோவே பேசலாம், எல்லாரும் சேர்ந்து பேசணும் அதை பற்றி, அவ்வளோ ஃபன் இருக்குது அதில். ஆமாம். ஆனால் நம்ம இன்னைக்கு டாக்டர் ஈவெண்ட்டே எனக்கு தெரிந்து மனம் திறந்து பேசு மாதிரி போயின்னு இருக்கேன். என்னென்ன மனசில் இருக்கோ எல்லாத்தையும் நீங்கள் சொல்கிற ஒரு மொமெண்ட்டாக மாற்றிருக்கோம். அதில் இன்னொரு ஒரு ஒரு சீனில் ஃபஸ்ட்டு பிகினிங்கில் வர சீன், அது ஒரு 10 செகண்டாக கூட டிவியில் வரும். அதில் இவங்க என்ன கலாய்ப்பாங்க ஃபுல்லாக, நான் வந்து இந்த பட்டன்லாம் போட்டு அப்படி இருப்பேன், நீங்கள் எப்போவுமே இப்படி தான் இருப்பீங்களா, நீங்கள் எப்போ எந்திரிப்பீங்க அப்படின்னு கேட்பாங்க. நான் மார்னிங் 4:30 எந்திரிப்பேன். ஏன் வீடு வீடாக போய் பால் பாக்கெட் போடுவீங்களா அப்படின்னு கேட்பான். இல்லை படிப்பேன். அப்போ அங்கெல்லாம் தோணும், ஐயோ திரும்ப ஒரு கவுண்டர் கொடுக்க முடியாமல் இந்த மனுஷன் நம்மளை கட்டி போட்டிருக்காரே அப்படின்னு சொல்லி. பட் அது ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ். அந்த ஒரு டைம் வாங்கிட்டால் தான் அப்புறம் கொடுக்கறது தான் கரெக்டாக இருக்கும். அது டான்ல வச்சிருக்கேன் நான் கவுண்டர். சுனில்ண்ண அவர் வந்து எங்களுக்கு வந்து ஒரு என்ன சொல்கிறது, ஒரு 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 குருஜி. சீனை தவிர மற்றது எல்லாமே நாங்கள் பேசுவோம். நாங்கள் சீனை பற்றி மட்டும் அதையோ பேச மாட்டோம் நாங்கள். அது அவர் பார்த்துப்பார். அவர்
ஸோ அவரோட எனக்கு அவரை ரொம்ப பிடிச்சிருக்கு. அவர் ஃபர்ஸ்ட் நாள் பார்த்ததுலேருந்தே ஐ இந்த அண்ணன் சூப்பராக இருக்காரு அப்படின்ற ஒரு ஃபீல் இருந்துகிட்டே இருக்காது. சந்தோஷம் நான் உங்களோட ஒர்க் பண்ணது. அண்ட் ரெடின் ப்ரோ அவர் வந்து ஃபயராகவே இருப்பார். என்ன தலை என்ன நமக்கு இன்னும் ஒன்றுமே வரல அப்படின்னு சொல்லி கேட்டே இருப்பார். தலை இந்த டைலாகை சொல்லிட்டுமா, நீ கொடுத்த டைலாக் முதல்ல சொல்லியா ஒழுங்கா, நீ கொடுத்த டைலாக் ஒழுங்கா சொல்லு, அப்புறம் உன் டைலாகை சொல்லு அப்படின்னா ஆ ஓகே ஓகே அப்படிலாம் பண்ணுவார். இவ்வளோத்தையும் பார்த்துட்டு நான் வந்து சிரிக்காமல் அதே ரியாக்ஷனோட அப்படியே இருக்கணும். ஒரு சீன்லனா நான் கேட்க கேட்கன்னு சிரிச்சு இவர் வந்து மைக்கில் எடுத்துட்டு என்ன டேய் இப்படி சிரிச்சுட்டே இருந்தீங்கன்னா நாளைக்கு ஒரு நாள் ஷூட்டிங் போ, நீ தானே ப்ரொடியூசர் உனக்கு பரவாயில்லையா அப்படின்னாரு. ஐயோ அம்மா நம்ம தான் ப்ரொடியூசர் சிரிக்கக்கூடாது அப்படின்னு அது மாதிரி சிரிக்க வச்சுட்டே இருப்பார். இந்த படத்தில் வந்து பிளாஸ்ட்டு தான் டோனி வந்து பயங்கரமாக பண்ணியிருக்காரு. ஆமாம் எனக்கு வந்து ரொம்ப ரொம்ப ரசித்தேன் அவரோட நிறைய ரியாக்ஷன்ஸை வந்து பயங்கரமாக ரசித்தேன். அதாவது ஒன்று பயங்கரமாக ப்ராக்டிஸ் பண்ணி பிளான் பண்ணிலாம் ஒன்று பண்ணுவார், அது பண்ணி முடித்தோடனே ஒரு ஏய் ஏன் அப்படி பண்ணுற அப்படின்ற ஒரு அப்படியே அவர் ஆஃப் பண்ணுவார். திடீர்னு வந்து கேஷுவலாக பண்ணிட்டு போகிற அது ஹிலேரியஸாக இருக்கும் அது. அண்ட் ஒரு பயங்கரமான டேலண்ட் அவர். அவர்கிட்ட பிடிச்ச விஷயம் என்னென்னா நம்ம கிடைக்கிற வாய்ப்புகள் எல்லாம் பண்ணிடக்கூடாது, நம்ம கொடுத்துருக்கிறதுலேருந்து இன்னும் எப்படி சிறப்பாக பண்ணுறதுங்கெல்லாம் தேடி பண்ணணுன்ற இது தாட்டு இருந்துகிட்டே இருக்குது. அது பயங்கர சூப்பராக சூப்பரான ஒரு தாட் அது. அதை நான் அவர்கிட்ட நான் ரசிக்கிறேன். நான் மற்றவங்கிட்ட எல்லாருக்கும் வாங்கி பண்ணுவார். ஸ்கிரிப்டில் படித்தேன், இது ரொம்ப நல்லாயிருக்கு, இதை நானே பேசிடவா, அப்போ ஹீரோ வீட்டுக்கு அமைச்சிருவேன். நான் நான் கேட்டது அதே தான். அப்புறம் அவர் கூட யோகி பாபு பிரதர் இருக்கார், சொல்லவே வேணாம். இவர் ஒன்று சொல்ல அவர் ஒன்று சொல்ல நான் டென்னிஸ் மாதிரி பார்த்துட்டே இருப்பேன். இது முடியாது போல அப்படின்னு எங்கே முடியும்னா அங்கே முடிஞ்சிடும். எடிட்டர் நிர்மல் இருக்கார் இல்லையா, அவர் முடிச்சுப்பார், அதை அவர் பார்த்துப்பார். ஸோ யோகி பாபு அவரோட நான் நிறைய படங்கள் ஒர்க் பண்ணிட்டேன். இதுவும் ஒரு கூடுதலான ஒரு சந்தோஷம் தான் அவரோட ஒர்க் பண்ணது. அந்த அர்ச்சனா அக்கா, அர்ச்சனா அக்கா வந்து அவங்க வந்து அவங்களுக்கும் ஒரு எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் கண்ட்ரோல்டான ரோல் தான். எப்பவுமே படபடன்னு பேசிக்கிட்டே இருக்காளு இதுல இல்ல. அதை பார்க்கும்போது நமக்கு ஒரு ஆறுதல், அப்பா அடி தேடி இருக்காருன்னு ரெண்டு பேர் வாயையும் கட்டிட்டாங்க அது வரைக்கும் ஓகே அப்படின்னு சொல்லி அது ஒரு மாதிரி ஃபன்னாச்சு. அந்த அர்ச்சனா அக்காவோட மிக முக்கியமான பங்கு என்னன்னா எங்களுக்கு ஏதாவது ஈவினிங் சாப்பிட வாங்கி கொடுத்துக்கிட்டே இருக்காது. ஆமா நானும் வெயிட்டை குறைக்கணும்னு முயற்சி பண்ணிட்டே இருப்பேன். மத்தியானம்லாம் கண்ட்ரோலாக சாப்பிட்றேன். இன்றைக்கி ஈவினிங் என்ன சொல்லுவோம், ஐஸ்கிரீம் கேக் அப்படினாங்க அக்கா, அது வந்து ஓகேக்கா ரெண்டாக சொல்லுங்கக்கா ஓகே. அந்த மாதிரி ஒரு அதுதான் அவங்களுடைய. ஸோ அது அப்படி தான் அந்த ஜாரா அவங்களோட ஒர்க் பண்ணதும் ஒரு சூப்பரான ஒரு ஃபீல். அண்ட் இந்த இடத்துல நாங்கள் அருணை மிஸ் பண்ணுறோம். இந்த படத்தை பற்றி யோசிக்கும் பொழுதெல்லாம் இது இப்போ தியேட்டரில் ரிலீஸ் ஆகுதுன்ற சந்தோஷம் வந்துடும். ஒரு செகண்ட் வந்து அருண் இல்லையே அப்படின்றது. ஏன்னா ஊட்டியில் நாங்கள் ஷூட்டு போகும்போது தூங்குற நேரம் தவிர மீதி அவ்வளோ செகண்டும் நான் அவரோட மட்டுமே தான் டைம் ஸ்பெண்ட் பண்ணேன். வெரி குட் பர்சன், ஒரு டப்பிங் ஆர்டிஸ்ட்டாக இருந்து ஒரு சக்ஸஸ்ஃபுல் கேரக்டர் ஆர்டிஸ்ட்டாக மாறுற டைமில் இப்படி ஒன்று நடந்துருச்சு. பட் அருண் ப்ரோ நீங்கள் இங்கே தான் எங்கேயாவது இருப்பீங்க டெஃபினட்டாக, அண்ட் உங்களுடைய பிளெஸ்ஸிங் இந்த படத்துக்கு இருக்கும். அந்த பிளெஸ்ஸிங்கோட இந்த படம் சக்ஸஸ் ஆகும். இந்த படத்தோட சக்ஸஸ் அண்ட் இதை பற்றி நினைக்கிற ஒவ்வொரு செகண்டும் உங்களை நாங்கள் நினச்சிட்டே இருப்போம். நாங்கள் லைஃப் லாங் உங்களை மறக்கவே முடியாது. வி மிஸ் யூ ப்ரோ, அதான் சொல்லணும்னு தோணுது எனக்கு. அண்ட் நிர்மல் அவரையும் முன்னாடியே தெரியும், ரொம்ப வருஷமாக பழக்கம் அவரும். அவருடைய ட்ரெய்லர் கட் அவரும் நெல்சனனும் சேர்ந்து பண்ணது தான் இந்த படத்துக்கு இப்போ ஒரு பெரிய சிக்னேச்சராக மாறியிருக்கு. அண்ட் படத்தோட விஷுவல் விஜய் கார்த்திக் கண்ணன், அவர் தான் வந்து கணா வந்து பண்ண வேண்டியது. ஓகே. ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னென்னா அவரோட ஒரு ஆல்பமில் பார்த்துட்டு கணாவில் அவர் பண்ணால் நல்லாயிருக்கும், அவர் சினிமாட்டோகிராஃபி பண்ணால் நல்லாயிருக்கும்னு சொல்லி கூப்பிட்டு பேசி அட்வான்ஸ்லாம் கொடுத்துட்டோம். ஆனால் நாங்கள் வந்து ஒரு இத்தனை டேஸில் தான் எடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஏன்னா இது பெரிய பட்ஜெட் படம், ஆனால் விமன் சென்ட்ரிக் ஃபிலிம், இது இந்த டேஸில் எடுத்தால் தான் கரெக்டாக இருக்கணுன்னா அவர் வந்து இல்லை என்னால் இவ்வளோ டேஸில் தான் பண்ண முடியும்னு ஓப்பனாக சொல்லிட்டார். நான் வந்து இங்கெல்லாம் கொஞ்சம் ஸ்லோவாக தான் பண்ணுவேன், என்னால் இவ்வளோ டேஸ் இருந்தால் தான் பண்ணும், என்னால் படத்துக்கு எதுவும் தப்பாயிடக்கூடாது தப்பாயிடக்கூடாது ஓப்பனாக பேசிட்டாருன்னு. அவர் ரொம்ப ஓப்பனாக இப்படி நான் இத்தனை நாளில் பண்ண முடியும், அப்போ எனக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு இவரோட எப்படியாவது ஒர்க் பண்ணி ஆகணும். ஏன்னா இவ்வளோ ஓப்பனாக ஏன் சொல்லணும், பாதி ஷூட்டுக்கு அப்புறம் சொல்லியிருந்துருக்கலாம் அவர் இல்லை இல்லை அப்படிலாம் பண்ண முடியாது அப்படிலாம் சொல்லியிருந்துருக்கலாம். பட் ரொம்ப ஜெனுவினாக இருந்தது அவருடைய இது. அவரோட இதில் ஒர்க் பண்ணது சூப்பர். இந்த படத்துக்கு இவ்வளோ கலர் கொடுத்தது, இப்போ நீங்கள் பார்த்த செல்லம்மா சாங்கு இதெல்லாமே, இது இங்கே பார்த்த டிஸ்பிளேயில் அப்படி இருந்திருக்கும் செல்லம்மா சாங்கு, இதை விட இன்னும் பயங்கரமாக இருக்கும் தியேட்டர்லேயும் நீங்கள் உங்கள் ஃபோன்லேயோ டிவிலேயோ பார்க்கும்பொழுது. அதுக்கு அவ்வளோ மெனக்கெடல் அவரும் ஆர்ட் டைரக்டர் கிரண் அவரும் எனக்குல அண்ட் அன்பரி மாஸ்டர் எல்லாருக்கும் தேங்க்ஸ். ஏன் இந்த மேடை எப்போவுமே நம்ம ஒரு ஆடியோ லான்ச் வரும்பொழுதும் இல்லை ப்ரெஸ் மீட் வரும்போதும் டீமில் இருக்கவங்களுக்கு ஒரு தேங்க்ஸ் சொல்லிவிடுவோம். ஏன் அப்படின்னா இந்த தேங்க்ஸை வேறு எப்போயுமே சொல்ல முடியாது. எங்களால் பர்சனலாக ஒருத்தர் நேரில் இப்போ நெல்சன் அண்ணன் நான் தனியாக கூட்டிகிட்டு போய் நேராக பார்த்து அண்ணா ரொம்ப தேங்க்ஸ் நான் வெயிச்சி நாடகம் போடாத போ அப்படின்றவர் அவர். ஸோ இந்த மாதிரி மேடைகள் எடுத்தால் நாங்கள் எல்லாருக்குமே அந்த தேங்க்ஸ் நாங்கள் சொல்ல முடியும் அது. ஸோ எல்லாருக்கும் பெரிய தேங்க்ஸ். அண்ட் அனிருத் ப்ரோ
நீங்கள் வந்து அந்த சோல் ஆஃப் டாக்டர்ன்றதே வந்து நீங்கள் தான் ஆக்சுவலாக. இதுக்கு வந்து உயிர் கொடுத்துட்டே இருக்கிறது எப்போவுமே ஆரம்பத்துலேருந்தே ஃபஸ்ட்டு டைட்டில் அனௌன்ஸ் பண்ணோம்ல, அதில் அப்போலேருந்து அவருடைய மியூசிக் தான் வந்து ஒன்று இதுக்கு வேற ஒரு மூடை கொடுத்துட்டே இருக்கு, ஒரு எலிவேட் பண்ணிகிட்டே இருக்காரு. இன்னமும் அந்த வேலை தான் பார்த்துட்டு இருக்காரு. சோல் ஆஃப் டாக்டர்னு ஒன்று கொடுத்துட்டாரு. ஆமாம், அவர் தான் சோல் ஆஃப் டாக்டர் என்ன கேட்டிங்கண்ணா. ஸோ அவருக்கு பெரிய தேங்க்ஸ். அண்ட் வேற யாரையும் மிஸ் பண்ணலன்னு நினைக்கிறேன் நான். எல்லாரையும் சொல்லிட்டேனா? எல்லாரும் சொல்லிட்டீங்கண்ணா. தீபாக்காண்ணா, தீபாக்கா, தீபாக்கா, ஐயோ தீபாக்கா கதைகளை கேட்டு தான் நாங்கள் சிரிச்சுக்கிட்டே இருப்போம். கண்டினியூஸாக பேசிக்கிட்டே இருப்பாங்க அவங்க. அவங்க இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் என்ன, எல்லாருடைய கேரக்டருமே ஃபுல்லாக இருக்கும், படம் ஃபுல்லாக இருக்கும். இதில் நான் மட்டும்தான் ஃபுல்லாக வருவேன் அப்படிங்கிறது, அவங்க மட்டும்தான் அப்படி கிடையவே கிடையாது. எல்லாரும் த்ரூ அவுட் இருப்போம். எல்லா கேரக்டர்ஸும் சேர்ந்து என்ன பண்ணுது அப்படின்றது தான் இந்த டாக்டர் தீபாக்காவோட நடித்ததும் ஒரு சூப்பரான எக்ஸ்பீரியன்ஸ். ட்ரெய்லர் பார்க்கும்போது தான் தோணுச்சுண்ணே, ஏன்னா பட பூஜைக்கு எல்லோரும் வருவாங்க, சக்ஸஸ் பார்ட்டிக்கு எல்லோரும் வருவாங்க, ஃபோட்டோ வரும். இந்த படம் மட்டும்தான் டே ஒன்லேருந்து ட்ரெய்லர் வரைக்கும் எல்லோரும் ஃபுல் சோஃபா போட்டால் பத்தலைங்க, இன்னொரு மூணு போடுங்க அப்படின்ற சுச்சுவேஷன்லேயே போயிட்டுருக்கோம். ஸோ இது முக்கியமாக இந்த இடத்துல நம்ம எடிட்டர் அவர்களையும் நிர்மல் சாரையும் விஜய் சாரையும் ஸ்டேஜ் கூப்பிடணும், அண்ட் டார்லிங் ஜாராவையும் ஸ்டேஜ் கூப்பிடணும்னு ஆசைப்பட்றேன். அவங்கள மட்டும் இன்வைட் பண்ணிடலாண்ணே. ஓகே, ப்ளீஸ் ப்ளீஸ் நிர்மல் சார், விஜய் சார் அண்ட் ஜாரா ப்ளீஸ். ஓகேவா, கண்டினியூ பண்ணவா அண்ணா? எஸ் அண்ணா ப்ளீஸ். ஆ ஓகே, இளவரசன் அண்ணா உங்களுக்கும் தேங்க்ஸ், அண்ட் கலை ப்ரோ உங்களுக்கு ஸ்பெஷல் தேங்க்ஸ். இது ஃபுல்லாக நீங்கள் நம்மளுடைய எஸ்கே ப்ரொடக்ஷன்ஸோட எல்லா ஒர்க்குமே மேஜராக அதை வந்து தூக்கி சுமக்கும் ஒரு சுமை தாங்கி நீங்கள் தான், அண்ட் என்டையர் டீம், அண்ட் நெல்சன் அண்ணோட அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ். அவங்களுக்கு எதுக்காக தேங்க்ஸ்னா, அவங்களுக்கு எங்களை என்டர்டெயின் பண்ணுறதே அவங்க தான். முக்கியமாக கௌதம் பரணின்னு ரெண்டு பேர் இருக்காங்க, வேலையை தவிர எல்லாமே செய்வாங்க. அவங்களால தான் எங்களுக்கு எவ்வளவு களைப்பு இருந்தாலும் அது தெரியாமல் பார்த்துக்கிறது இந்த கௌதமும் பரணியும் தான். இன்றைக்கி அவங்கள காணும் நான் ரொம்ப மிஸ் பண்ணுறேன். ஆளை காணும், அண்ட் பல்லவி அண்ட் ஸ்டைலிஸ்ட் அவங்களோட டீம் எல்லாருக்கும், அண்ட் எல்லாருக்கும் என்னுடைய ஸ்பெஷல் தேங்க்ஸ். அண்ட் டெஃபினட்டாக இந்த படம் எல்லாருக்கும், நம்ம எல்லாருக்கும் ஒரு மெமரபிளான ஃபிலிமாக ஆல்ரெடி இருக்குது, அண்ட் ஆடியன்ஸுக்கு பிடிச்சி அது இன்னும் மெமரபிளான ஃபிலிமாக மாறுன்ற நம்பிக்கை இருக்குது. தேங்க்யூ, தேங்க்யூண்ணே, தேங்க்யூ ஸோ மச், ரொம்ப ரொம்ப நன்றி பிரியங்கா அவர்களே. ஸோ நீங்கள் கண்டிப்பாக ஏதாவது கேள்விகள் இருந்ததுன்னா கேட்கணும் அப்படிலாம் கிடையாது, கேட்கணும் ஏதாவது ஒரு குவெஸ்டினாவது கேட்கணும், யார்கிட்ட வேணால் கேட்கலாம் நம்ம டீம்லேருந்து. இல்லை, நான் ஒரு ரெண்டு மீம் மட்டும் பார்த்தேன், அதை மட்டும் இங்கே ஷேர் ப்ளீஸ் ப்ளீஸ்ண்ணே. ஃபஸ்ட்டு ஒரு மீம் பார்த்துட்டு அதில் என்ன போட்டிருந்தேன், இவங்களுக்கு வந்து கண்ணில் ஒரு பொக்குன்னு ஒரு பஞ்ச் வரும்ல, அதை பார்த்து கீழே பிரகாஷ்ராஜ் சார் ஃபோட்டோ போட்டு, ஏய் செல்லம் பாவண்டா பாவண்டா அப்படின்னு போட்டிருந்தாங்க. இது வந்து கண்டினியூஸாக போயிட்டே இருந்தது. அப்போ யாரோ ஒரு நல்ல மனிதனில் இதை எடுத்து போட்டிருந்தான். ஏன்டா ஒரே ஒரு பஞ்ச் வாங்கின அந்த பொண்ணை எப்படி பண்ணுறீங்க, ஒருத்தன் மூஞ்சில் ரத்தம் சொட்ட சொட்ட உக்காந்துருக்கான், அவனை பற்றி கேட்கவே மாட்டீங்களடா அப்படின்னு போட்டிருந்தாங்க. அந்த நல்ல உள்ளம் எங்கே இருந்தாலும் வாழ்க. அப்புறம் இன்னொரு மீமும் பார்த்தேன், அண்ணன்ட்டையும் சொன்னேன், போன படத்துல அந்த ட்ரக் கடத்தல், இதுல ஆர்கன் கடத்தல், அந்த நெல்சன் ஜெயில இருந்தானா பாருங்கடா அப்படின்னு சொல்லி, அது அவருடைய ஸ்டைல். ஆனா எந்த ஒரு விஷயம் இருந்தாலும் சரி, பின்னாடி அனிப்ரோ மேல ஏத்துறாரு இறக்குறாரு, வால்யூம் வைக்காம வைக்காம எப்படி கேட்டாலும் பயங்கரமா இருக்கு. ஆனா பேசுற கேரக்டர் எல்லாம் கிட்னி எடுத்துருக்கோம், பென்சில் பாக்ஸ்ல வச்சிடலாமா, அந்த அளவுக்கு எல்லாமே ஒரே டோன்ல பேசிக்கிறாரு. அது என்ன, உங்களோட ஸ்டைலா? அவருடைய ஸ்டைல், அவருடைய ஸ்டைல் தான், அவருடைய ஸ்டைல் தான். இப்போ இந்த கடத்தல் அப்படிலாம் ஒன்று சொல்றோம்ல, இப்போ அருண் ராஜாக்கு வந்து கிரிக்கெட்டர் ஆகணும்னு ஆசை, ஆக முடியல, கிரிக்கெட்டை வச்சு படம். இவருக்கு ஒரு அந்த ஃபாரின் பக்கம் ஒரு பெரிய ஒரு, அவர் யாரும் ஒருத்தர் இருப்பாரு எஸ்கேப்
முடிங்க பாப்லோ எஸ்கோபார் பாப்லோ எஸ்கோபார் ஆ அந்த மாதிரி ஆவணும்னு ஒரு ஆசை அது ஒரு படமா எடுக்கறாங்க எஸ்கோபார் ஆகும்ல எஸ்கே ப்ரொடக்ஷன்ல படம் பண்ணா சூப்பரா இருக்குமே அந்த ஃபீல்ல பண்ணிருக்காருனே எப்படி ஏதாவது ஒன்னு போனல நான் எஸ்கோ எஸ்கே இல்ல அவருடைய ஸ்டைலா தான் நான் இத பாக்குறேன் நான் ஒவ்வொரு ஒவ்வொரு டைரக்டருக்கும் ஒரு சிக்னேச்சர் இருக்கும்ல அது வந்து நான் இந்த கடத்துறது அத சொல்ல வரல படத்தோட டோன் இப்போ நீங்க அந்த பிளட் ஒழுக ஒழுக உட்கார்ந்து இருக்கும் பொழுது அந்த இடத்துல ஒரு கர்நாடிக் மியூசிக் ஒன்னு வருது இல்லையா இந்த மாதிரி அப்ஸ்ட்ராக்ட்டா விஷயங்கள் பண்றது வந்து அவருடைய ஸ்டைல் ஆனால் ஆனால் அது அதுக்கும் நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தாங்கன்னா அதை இந்த இடத்துல மென்ஷன் பண்ணணும்னு ஆசைப்பட்றேன் அது அது நிறைய பேர் நிறைய ஜானரில் டார்க் ஹியூமர் அந்த மாதிரி ஒன்று ஒன்று சொல்கிறாங்க ஆனால் அதில் ஒருத்தர் அழகாக தெளிவாக போட்டிருந்தாரு சீரியஸான விஷயத்தை கூட இப்படி சொல்லலாம் அதில் காமெடியும் சேர்க்கலாம் அப்படின்றது உங்களோட ஜானர் அப்படின்னு போட்டிருந்தாரு ஸோ அதுக்கும் ஒரு பெரிய பெரிய சந்தோஷம்ண்ணே தேங்க்யூ தேங்க்ஸ் ஃபார் தட் நீங்கள் அப்படியே தான் பார்ப்பீங்கன்னு தெரியும் ஏய் யார் அதை போட்டது என்ன நீங்கள் சொல்ல வந்தீங்கன்னு எனக்கு புரியல இன்னொன்று ஒரு விஷயம் சொல்லணும்னே உங்கள் வித்திய பெர்மிஷன் சொல்லுங்க நிறைய அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ்ட்ட பேசும்போது டைரக்டரை பற்றி நிறைய சொல்லுவாங்க அவர்கிட்ட கற்றுக்கலாங்க என்ன கொஞ்சம் திட்டுவார் அவர்கிட்ட அவங்க கொஞ்சம் கோவப்படுறாரு அப்படிலாம் சொல்லுவாங்க ஆனால் ஒரு படத்தில் இருக்க சின்ன ஒரு ஒரு சீன் ஒரு ஆர்டிஸ்டாக இருந்தால் கூட அவங்க பயங்கரமாக பேசப்பட்டுலாம் பார்த்துருக்கோம் ஆனால் ஒரு டீமோட அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் அதிகமாக பேசப்பட்டு நான் பார்த்ததுன்னா அது உங்கள் டீமில் தான் நினைக்கிறேன் ஏன்னா புரியலே அப்படின்னு ஒரு வார்த்தைனா அது ட்ரெண்ட் ஆகும் உங்கள் டீமில் இருக்க யார் எது பேசினாலும் ட்ரெண்டிங் ஆகுது அதே மாதிரி சாதாரண வார்த்தை நீங்கள் சொன்னால் பயங்கர ஹிட் ஆயிருக்கு வேறு மாதிரின்றது ஆல்ரெடி இருந்த வார்த்தை தான் நீங்கள் சொல்லிட்டு போனீங்க இப்போ ஹேஷ்டேக் வேறு மாதிரிலாம் ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு ஸோ அது எப்படி இப்போ குழந்தைக்கு பேர் வைக்கிறது கூட கொஞ்ச நாளில் கூப்பிட்டுருவாங்க நினைக்கிறேன் நீங்கள் வைங்க ட்ரெண்ட் ஆகிடும் குழந்தை அந்த மாதிரி பேர் சூட்டு விழா பை நெல்சன் அப்படி மட்டும் கூப்பிட்றாதீங்க அவர் எப்போவுமே ஒரு ப்ரிஃபிக்ஸ் போட்டு தான் ஆரம்பிப்பார் எல்லாமே சென்டென்ஸும் குழந்தைக்கு அதை வச்சுருவார் ஃபஸ்ட்டு அதை நீங்கள் கூப்பிடவே முடியாது வாழ்க்கை ஃபுல்லாக அந்த குழந்தைய அவர் தான் கண்டென்ட் எடுத்தாரு மைக் இங்க இருக்குற வரைக்கும் டேஞ்சர் தான் இது வந்து மைக் வந்து ஃபர்ஸ்ட் மாத்துங்க அந்த பக்கம் இல்ல 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 இப்ப அண்ணன் சொன்னதுக்கு நீங்க பதிலா சொல்லணும் இப்ப சாதாரண வார்த்தை உங்க மாடுலேஷன்ல சொன்னா ட்ரெண்ட் ஆகுதே எப்படி இல்ல இல்ல அது ஏதோ ஆகுது அதை எதுவும் பிளான் பண்ணி பண்ணல சும்மா பேசணும் அது ஏதோ கொஞ்சம் ஆயிட்டு இருக்கு போல மைக் போயிருச்சு நான் பாக்காதீங்க மைக் இருக்கா இல்லையாங்க தானே பாக்குறீங்க ஓகே டன் தேங்க்யூ ஸோ அண்ணா நெக்ஸ்ட் பிரியங்கா அவங்க ஏதோ க்வெஸ்சன் கேட்கணும் அப்படின்னாங்க கண்டி ஒரு கேள்வி ஒரு வாய்ப்பு கிடைச்சதுக்கு எனக்கு ரொம்ப பெருமையா ரொம்ப ப்ரௌடா ஃபீல் பண்றேன் அதனால் ஐ ஹாவ் டு லைக் தேங்க் டைரக்டர் நெல்சன் ஃபார் கிவிங் மீ திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி பிலீவிங் இன் மீ அண்ட் சப்போர்ட்டிங் மீ அண்ட் எஸ்கே ஹீரோ ப்ரொடியூசர் லிரிசிஸ்ட் அண்ட் சிங்கர் அண்ட் வாட் நாட் ஸோ ரியலி ஹாப்பி டு பி பார்ட் ஆஃப் டாக்டர் அண்ட் டான் அகேன் thank you so much and I have to thank Anirudh he's not here today or first padathil enak Anirudh kuda vande or hat trick ah poitirukku moonu padam continuous ah enoda telugu debut avanga da music tamil debut avanga da music so ipo don liye avanga da so I feel really you know blessed indha mari enak or it's not easy illa so I feel really happy for that and thank you for giving this amazing hit album pro I have to thank all the artists Redden Archana Sunil Vinay thank you DOP sir thank you romba nalla engal ellariyum romba brilliant ah kaatirkeenga and Nirmal thank you so much and thanks to our director Kiran thank you and ADs our direction team special mention because and mari ADs ulagathile inda view paaka mudiyadhu ena avlo comedy ah irukanga ellarume peculiar ana or character and mari people dhaan vandu Nelson vandu opt panni he'll keep just to unga yaarukum padam kedaikada mari I really miss you guys and you guys are the best ipdiye irunga epu paathalum அவங்க வந்து இந்த படத்துல என்னோட அண்ணாவா நடிச்சிருக்காங்க ஹீ வாஸ் நாட் ஓன்லி இந்த படத்துல அண்ணாவா மட்டும் எனக்கு இல்லை பட் ரியல் லைஃப்லயும் பிரதர் டு மீ ஐ ஃபீல் ஹிஸ் பிளெஸிங்ஸ் ஆர்
really there. That's why, you know, after so much post-pandemic, after a lot of struggles, we are coming in theatres. Adrombo sandoshama irukku. And thanks to everybody, all you know, production and ellarkume romba romba nandri. Thanks to Kalai, thanks everybody. Doctor vandu October 9th theaters la release avudu. Please watch it with your family and friends and enjoy. Thank you. Thank you. Thank you so much, Priyanka. Nandri, Vinay bro. At last, the last one question, eppadi sonninga the bass voice la any question. Actually, kelvi kekkuradhu munnadi I forgot to thank one or two people, if you don't mind. Namoda cinematographer Karthik. Okay. Part of this family, part of this team. We romba enjoy panna ivar kooda vela seiyumbodhu. Siva sonna maadhiriye eppo neenga shooting la irukumbodhu nam eppo sirichite irpom and work was that memorable. Adhu thavara Ilavarasan sir and art director Kiran and namoda co-directors and ADs Barney, Gautam, Chiru, Shivabalan, they were like family enakku. And adukkaga enakku idhu romba 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 pidicha and memorable team and film. Thank you, I mean it from the bottom of my heart. And shamelessly, for the fifth time, I'm asking Nelson and Shiva, adutha padathukku eppo koopra poringa. I miss you all guys a lot. So thank you so much. Thank you so much, bro. So, நிறைய பேர் விஷ் பண்ணியிருக்காங்க உங்களுக்கு. அப்புறம் அண்ணன் எஸ்கே என்ன சொல்கிறப்போ அந்த விஷயம் ரொம்ப ரொம்ப உண்மையிலே டச்சிங்காக இருந்தது. ஏங்க என்னோட ஒர்க் இவ்வளோ டைம் எடுக்குங்க அப்படின்னு நீங்கள் சொன்ன அந்த ஜென்யூனான வார்த்தைக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக நன்றிகள். இது ஒரு இன்ஸ்பிரேஷனாக நிறைய பேருக்கு இருக்கும். ஸோ டாக்டர் பற்றி ஒரு ஒரு வார்த்தைகள் நீங்கள். எல்லோரும் சொன்ன மாதிரி தான். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த படத்துக்கு எனக்கு சூஸ் பண்ண நெல்சனுக்கும் எஸ்கே சாருக்கும் தேங்க்ஸ். ஏன்னா நான் ஒரு படம் நோ சொல்லியிருக்கேன் அவருக்கு, லைக் அதுக்கு ஒரு ரீசன் இருக்குது. பட் ஸ்டில் அதுக்கு ஒரு ஒரு பெரிய மனசு வேணும் திருப்பி அதே சினிமாட்டோகிராஃபர் அந்த படத்தை கூப்பிட்றதுக்கு. ஸோ ஹி ஹாஸ் தட் பிக் ஹார்ட், ஹி கால் மீ ஃபார் தட் ஃபிலிம். அண்ட் அண்ட் தேங்க்ஸ் கலை, அவர் ஒரு சூப்பர் ப்ரொடியூசர் நிஜமாகவே. இது வரைக்கும் கேட்டு எதுக்குமே நோ சொன்னது கிடையாது. ஸோ சூப்பர் மைக்கில் சொல்லியிருந்தீங்களா இல்லை? இது இந்த படம் ஒர்க் பண்ணது வந்து ரொம்ப உண்மையிலே ஜாலியாக இருக்கும் செட்டில். எப்படின்னா ஷார்ட்டுக்கு முன்னாடி சிரிச்சிட்ருப்போம், ஷார்ட் நடக்கும்போது சிரிப்போம், ஷார்ட்டுக்கு அப்புறமும் சிரிப்போம். சீரியஸாக ஒரு நாள் கூட போனதே கிடையாது ஷூட்டிங். அண்ட் நிறைய வாட்டி என்னால் கேமரா ஆடி ஷார்ட்லாம் ஒன் மோர் போயிருக்கு சிரிச்சு. ஸோ அந்த மாதிரி ஓவராலே ஒரு இந்த படம் பாருங்கள், பயங்கர ஃபன்னாக இருக்கும். அண்ட் ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸாக ரொம்ப ஜாலியாக போச்சு. ஸோ இப்போ கண்டிப்பாக இதை தியேட்டரில் விட்னஸ் பண்ண போகிறோம் வர 9th அன்னைக்கு. ஸோ அந்த சந்தோஷம் எங்களுக்கு இருக்குது. தேங்க்யூ, தேங்க்யூ ஸோ மச் ப்ரோ, ரொம்ப ரொம்ப நன்றி. ஸோ அடுத்ததாக நம்ம எடிட்டர் என்ன பாட போகிறாரா பேச போகிறாரு தெரியல. ஹாட் வாட்டர் கொடுங்க, கோல்டு வாட்டர் கொடுங்க, காஃபி கொடுங்க, மூணு நாலு பேர் வந்துட்டு போயிட்டாங்க. அதில் வேறு லாஸ்ட்டுக்கு ஒன்று சொன்னார்ண்ணே, கரெக்டான டைமிங்கில் வந்திருக்கேன், நெக்ஸ்ட் நான் தான் அப்படின்லாம் சொல்லியிருக்காரு. நீங்கள் எனக்கு தெரிஞ்சு சென்ட்ரல் ஸ்டேஜ் போயிட்டு பாடிட்டீங்கன்னா நம்ம நல்லபடியாக அதை கண்டினியூ பண்ணலாம். இங்கே வந்து கொஞ்சி கொஞ்சி இங்கே வந்திருக்கு எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. டாக்டர் படம் வந்து என்னோட கேரியரில் இதுதான் ரொம்ப முக்கியமான படம் நான் நினைக்கிறேன். சிவானா எனக்கு ரொம்ப நாளாகவே தெரியும். அவர்கிட்ட அவர் வந்து நான் வேட்டை மன்னன் ட்ரெய்லர் கட் பண்ணும்போதெல்லாம் அவர் கூட இருப்பார். அவர் வந்து அதுக்கப்புறம் அவர் எங்கேயோ போயிட்டார், எங்கே போனாலும் அவர் ஒரே மாதிரி தான் இருக்கார் இன்றைக்கி வரைக்கும். அது அவர் கூட ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருக்கிறதே ரொம்ப பெருமையாக நான் நினைக்கிறேன். அப்புறம் நெல்சன் சார், நெல்சன் சார் இந்த படத்துக்கு வாய்ப்பு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. அவர் பாருங்கள் இந்த கோல்டு வாட்ரு ஹாட் வாட்டர்லாம் சொல்லி நான் ரொம்ப நேரம் நிறைய பேசணும்லாம் நினச்சேன், அதெல்லாம் மறந்து போச்சு. அப்புறம் விஜய் சார் பயங்கரமாக பண்ணியிருக்காரு, அது இன்னும் உங்களுக்கு தேட்டரில் வரும்போது அவரோட லெவலே வேறு லெவலில் மாறிடும். ஸோ செம்மையாக ஃப்ரேமிங் பண்ணுவார். அப்புறம் ஒரு கேமராமேன் இந்த அளவுக்கு ஒர்க் பண்ணவங்கலாம் நான் இது வரைக்கும் நான் பார்த்ததில்லை. டிஐ பாம்பேயில் போயிட்டுருக்கு, அவர் எவ்ரி செகண்ட் என்ன போயிட்டுருக்கு அங்கே வந்து தான் ஒர்க் பண்ணி ஃபாலோ பண்ணி ஒரு அவுட்டு கொடுக்குற வரைக்கும் எப்படி வந்திருக்கு எல்லாமே செக் பண்ணி தான் அவர் அனுப்புகிறாரு. அவர் சீரியஸ்லி பயங்கர டேலண்டான பர்சன். அப்புறம் கலை சார், ரொம்ப தேங்க்யூ சார். அவர் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை, அவர்லாம் எது சொன்னாலும் அவர் அவர் பார்த்துப்பார், அவ்வளோதான். எல்லாமே எந்த கஷ்டம் இருந்தாலும் அவர் பார்த்துப்பார். கலை சார் லாஸ்ட் நேரம் வரைக்கும் கூடவே இருப்பார். அப்புறம் இங்கே ஒர்க் பண்ணுற எல்லாருக்கும்
வினய் சார் இருக்கட்டும், ஹீரோயின் மேம், அப்புறம் ரெட்டின் சார், எல்லாரும் பயங்கரமாக ஒர்க் பண்ணியிருக்காங்க. தேங்க்யூ. ரெட்டின் சார் ஷாக் ஆகுறாரு. எனக்கு தெரிஞ்சு நீங்கள் அடுத்த படத்தில் நடிக்கவும் ஆரம்பிச்சிருவீங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா அவர் அப்படி தான் பார்த்துட்டு இருந்தார் நெல்சன் அண்ணன். பரவாயில்லையே, டிஃப்ரெண்ட்டாக நிறைய விஷயங்கள் இருக்கு, நடிக்க வச்சிடலாம். ஏன்னா யார் எது பண்ணுறாங்களோ அதை தாண்டி வேறு ஒரு புது விஷயம் பண்ண வைக்கிறது தான் அண்ணனோட ஸ்டைலு. ஸோ அதுக்காக அப்படி சொன்னேன். தேங்க்யூ, தேங்க்யூ ஸோ மச் ப்ரோ. தலைவா திருப்பி கூட நான் ஃப்ரெஷ்ஷாக கேட்குற மாதிரி கேட்குறேன், ஒன் மோர் போலாமா? ஓகே, எடிட் பண்ணதெல்லாம் நம்ம திரும்பி ஒரு நாள் பேசிடுவோம். தேங்க்யூ ஜாரா, உங்களிடமிருந்து ஒரு வார்த்தைகள் கண்டிப்பாக கேட்கணும். First of all, Ellarkun, thank you for the endless support. Doctor is my debut and I'm extremely proud to be a part of this team. Full team ku thank you, especially thank you to everybody and support panadukku throughout the shooting. And Nelson uncle ku thank you very much. Ovvoru scene avar eppadi explain pandraru nadichi kaamipaaru and it was very close to my heart. And SK Anaka or thank you because enoda first award ona SK Anaka ilanda vaangna and enoda first film o anoda film da. So thank you so much, that is all I would like to say. Thank you. அக்கா உங்களையே சின்ன வயசில் பார்க்குற மாதிரி இருக்கா, எந்த ஸ்கூலில் படித்தாங்கன்னு தெரியல, அங்கே மாதிரி கற்றுக்கணும். இப்போ வரைக்கும் இந்த ஃப்ளோ நமக்கு வரல. பட் எனிவே தேங்க்யூ, தேங்க்யூ ஸோ மச் ஜாரா, ரொம்ப ரொம்ப சந்தோஷம். நெல்சன் அண்ணா பேசுறீங்க இல்லை, ஏங்க நீ யாரை வேணால் கூப்பிடுவேன், அவரை மட்டும் கூப்பிட முடியாது. அப்புறம் எனக்கு கீழே போனால் தனியாகத்துட்டு. ஆமாம், உங்களுக்கெல்லாம் வந்துருச்சு செக்கு, எனக்கு வர வேண்டாமா? அவரை கூப்பிடு, அவரை கூப்பிட்டு நானும் மூணு தடவை மைக் இறக்கிட்டேன். பரவாயில்ல பரவாயில்ல, அங்கே இருக்காரு, இதோ இங்கே இருக்காருண்ணா, எனக்கு தெரியாதா இங்கே இருக்காருன்னு. நாங்களும் எடிட் பண்ணுவோம் ஒரு சில விஷயங்கள், விட்டுருணும் அப்படியே. அண்ணே ஐ எம் தேர் ஃபார் யூ ஆல்வேஸ்ண்ணே. ஓகே, ஸ்கோர் பண்ணியாச்சு. ஸோ நெல்சன் அண்ணா, ஸோ நிறைய உங்கள் டீம் மெம்பர்ஸ் பற்றி எல்லாரும் பேசியிருக்காங்க, ஸோ நீங்கள் பேசணும்னு ஆசைப்பட்றோம். ஃபஸ்ட் ஆஃப் ஆல் ப்ரெஸ் மீடியா எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. இதில் நான் ஃபஸ்ட்டு வந்து டெக்னீஷியன்ஸ் பற்றி சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு விஜய் கார்த்திக்கு, சினிமாட்டோகிராஃபர். எப்படின்னா எனக்கு நான் அவரை கன்ஃபார்ம் பண்ணுறது மாதிரி மைல ரெண்டு மூணு ஒர்க் தான் பார்த்துருக்கேன். அவர் வந்து பார்த்துட்டு சரி ஓகே நம்ம இவரோட ப்ரொசீட் ஆகலாம் அப்படின்னு உள்ளே வந்து மீட் பண்ணுறேன். ஏதோ பேசிட்டு போனார். அதுக்கப்புறம் ஷூட்டிங் வரும்போது நம்ம சொல்கிறத கரெக்டாக கன்சீவ் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி அவர் ஷார்ட் வைக்கிறதுக்குள்ளே ஒரு ஒரு ஷார்ட்டுக்கு ஒரு பத்து வாட்டி கேள்வி கேட்பார். அதாவது நமக்கு இப்போ ஷார்ட் சொல்லாமா வேணாமா அந்த மாதிரி எல்லாத்துக்கும் ஒரு டவுட் இருந்துனே அப்படியே கேட்டு 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 கடைசியாக நம்ம என்ன நினைக்கிறோமோ அதை வந்து ஃபைனலாக கொண்டு வந்துடுவார். கொண்டு வந்து பார்த்து இது வந்து சரி ரெண்டு நாள் மூணு நாள் போகுன்னு பார்த்தா ஷூட் பண்ண மொத்தம் ஐயோ அவரை பார்த்தாலே பயமாக இருக்கும். எப்போ இப்போ வந்தால் என்னெல்லாம் கேள்வி கேட்க போகிறாரு தெரியலையே, இதே இப்படி எது அப்படி பண்ணிக்கலாமே, இது இப்படி எப்பா எப்படியாவது பண்ணால் முடிஞ்சிடும் ஷூட்டிங்கு. ப்ரொடியூசர் வேறு உட்காந்து எதிரிலேயே உட்காந்து ஷார்ட் லீனின்ட்டுருப்பார் கேமராவில், ப்ரொடியூசர் ஷார்ட் லீனிக்கிறாரு வச்சுட்டு இவ்வளோ க்வெஸ்டின். பட் என்னென்னா ரொம்ப சின்சியராக வந்து நம்ம என்ன சொல்கிறோம் என்ன நினைக்கிறோன்றத ஃபுல்லாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் அந்த விஷயத்தையே பண்ணுவார். தேங்க்யூ விஜய். நான் வந்து இப்போ படம் பார்க்கும்போது வந்து நமக்கு அந்த நீங்கள் பண்ண அந்த ஒரு கன்சிஸ்டண்ட்டாக வந்து நல்ல ஒரு டெக்னிக்கலி சவுண்டாக இருக்குது படம், அது ரொம்ப தேங்க்ஸ். அப்புறம் நிர்மல், நிர்மல் எப்படின்னா நம்ம எப்போ வெளியில் போவோம் எக்ஸ்ட்ராவாக எதாவது வெட்டி தூக்கலான்னே உட்காந்துருப்பான், இதனாலேயே மிஷின் ஆன் பண்ணால் நானும் கூடவே உட்காந்துருக்கேன். அந்த மாதிரி ஃபுல் படம் எடிட் பண்ணதுக்கப்புறம் எனக்கு தெரியாமல் ஒரு ரெண்டு சீனை வெட்டி தூக்கியிருக்கான். அப்புறம் படம் அப்படியே பார்த்துட்டே இருக்கு, இது எங்கேயோ ஏதோ காணுமே படத்தில் என்னது இது அப்படின்னு பார்த்தா, தம்பி இது மாதிரி ரெண்டு சீன் இருந்துச்சு. அப்படியா அப்படியாவா, எங்கே சீன் எங்கே அது அப்படின்னா, அதுதான் நம்ம ரிமூவ் பண்ணிட்டோமே, நம்ம பண்ணலையே நீ பண்ணியா அப்படின்னு, இல்லை அதுதான் அப்படி சொல்லி என்னையே நம்ப வைக்கிறேன், நான் தான் எடிட் பண்ணேன்னு சொல்லி. அதுக்கப்புறம் நீ இப்போ அந்த சீன் இல்லை இல்லை அது எங்கேயோ மிஸ் ஆகிருக்கும் போல இருக்குன்னா அது ஃபஸ்ட்டு. ஸோ அந்த அளவுக்கு வந்து அதில் கீனாக இருப்பான், நம்ம நம்மளை கன்வின்ஸ் பண்ண முடியலன்னா நமக்கு தெரியாமலாத அது ஏதாவது பண்ணிடணும் அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் அதை கண்டுபிடிச்சி திருப்பி வச்சிட்டோம்னு வச்சுக்கோங்க, அது வேறு விஷயம். ஸோ அந்த அளவுக்கு ரொம்ப ஏன்னா அந்த போஸ்ட் ப்ரொடக்ஷன் சைடில் அவன் மட்டும்தான் ஒரே ஒரு சென்டர் பாயிண்ட் ஆஃப் கோஆர்டினேஷன், மொத்தமாக ஒரு மொத்த டோட்டல். ஏன்னா எனக்கு என்ன நடக்குதுன்னே இப்போது பேசிக்காக ஐடியா கிடையாது, எங்கே போகுது எங்கே அவுட் வருது, வெறும் ரிசல்ட் மட்டும் தான் காமிப்பான் இது இப்படி இருக்குது இப்படி இருக்குதுன்னு சொல்லி. ஸோ தேங்க்ஸ் நிர்மல், அதனால் வந்து பெரிய சப்போர்ட்டு. அது அப்புறம் ஆர்ட் டைரக்டர் கிரண், கிரண் அண்ட் பல்லவி, பல்லவி வந்து காஸ்டியூம் டிசைனர். அவங்க ரெண்டு பேரும் என்னென்னா எல்லாருக்குமே நம்ம ஒன்று சொல்லுவோம், அது அவங்களுக்கு கரெக்டாக அவங்களுக்கு அதில் என்ன தான் ஒரு மாற்று கருத்து இருந்தாலும் எண்ட் ஆஃப் தி நம்மளை ட்ரஸ்ட் பண்ணி ஒரு விஷயத்தை கரெக்டாக பண்ணுவாங்க. அவங்க எக்ஸிக்யூட் பண்ணது எல்லாமே வந்து ஷூட் முடிய முடிய வந்து பார்த்துட்டு எனக்கு சொன்னாங்க இந்த மாதிரி ரொம்ப நல்லா இருக்குது சொன்னான். ஏதோ பக்கத்து இல்லை
ஸோ சொன்னாங்க நம்ம என்ன அவுட்புட் ஒருத்தங்க கிட்ட கேட்குறோமோ அது ஈஸியாக அவங்க ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கனால புரிஞ்சுட்டு அதை கரெக்டாக அந்த அவுட்புட் எடுக்க முடிஞ்சு. ஸோ பேசிக்லி இந்த டாக்டர் பொறுத்த வரைக்கும் மொத்த டெக்னிக்கல் டீமும் வந்து இதுக்கு வந்து ரொம்ப பெரிய சப்போர்ட்டாக இருந்தாங்க. அதுக்கப்புறம் ப்ரொடக்ஷன் பற்றி சொல்லணும்னா, எஸ்கே வந்து ஃபஸ்ட்டு எனக்கு வந்து படம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லும்போது அதில் இருந்த ஒரு ஹாப்பி நியூஸ் வந்து அது எஸ்கே ப்ரொடக்ஷன்லேயே பண்ணலாமா அப்படின்னு சொல்லி கேட்டார். அப்பா மாட்டினான், அவனே வாய் விட்டு கேட்டான், எஸ்கே ப்ரொடக்ஷன்ஸ் இப்போ என்ன தாராளமாக பண்ணலாமே, இது படம் அவர் தானே ஃபீல் பண்ண போகிறாரு, இல்லை நீங்கள் பண்ணணும், அது வந்து எஸ்கேயில் தான் பண்ணணும், எஸ்கேயில் தான் பண்ணுவேன், வேறு எங்கே பண்ணுவேன், அந்த மாதிரி ஆகி ஸ்டார்ட் ஆச்சு அப்புறம் போச்சு. ஸோ அவருக்கு ரெண்டு கன்ஃபியூஷனு, ஒன்று நம்மளை இப்படி நிற்க வச்சுருக்கான், ரெண்டாவது கன்ஃபியூஷன் இவன் என்றைக்கு படத்தை முடிப்பான் எதுவும் தெரியல. ஸோ எனக்கு வந்து ரெண்டுத்தையும் பேரலெல்லாம் ஹேண்டில் பண்ணி அதை போகிறதுக்கு ஒரு சைடு ஹீரோ, இன்னொரு சைடு ப்ரொடியூசர், இன்னொரு சைடு ஃப்ரெண்டு, எதை பற்றி எப்படி பேசுறதுனே தெரியாது. இதை சொன்னால் இப்போ ப்ரொடியூசராக பதில் சொல்லுவாரா, ஹீரோவாக பதில் சொல்லுவாரா, இல்லை ஃப்ரெண்டாக பதில் சொல்லுவாரா, இந்த குழப்பம். ஆமாம், லிரிசிஸ்டாக நான் இன்னும் ஒத்துக்கல, அதை விட்டுருக்கேன். இதில் எதை மாதிரி பதில் சொல்லுவார்னே நமக்கு தெரியாது. அது மட்டும்தான் எனக்கு இதில் ஒரு பெரிய டைலம். ஏன்னா புதுசாக ஒரு ப்ரொடியூசர்னால் எப்படி பேசலான்னு தெரியும், ஃப்ரெண்டுனா எப்படி பே, இது மூணுமே கலந்து அப்படியே இப்படி இருக்கிறதுனால நிறைய அதனால் இப்படி இருக்கும். பட் எண்ட் ஆஃப் த டே என்ன நம்ம என்ன நினைக்கிறோமோ அதை கன்வின்சிங்காக ஒத்துப்பாப்பில் கடைசியாக அந்த ஃப்ரெண்டு ஜோனை கொண்டு வந்து முடிச்சிடும் அதை. ஓகே, இவ்வளோ தான் இதுதான் ஓகே. அதனால் அதில் இந்த படம் த்ரூ அவுட்டு வந்து எந்த ப்ராப்ளமும் இல்லாமல் கேட்டதெல்லாம் கரெக்டாக பண்ணி நடந்து, ஏன்னா கோவிட் நடுவில் அவ்வளோ ப்ராப்ளம்ஸ் இருந்துச்சு, அதெல்லாம் தாண்டி எனக்கு தெரிஞ்சு இந்த படத்தில் நான் வந்து ஒரு 2018 கோலமாக முடிஞ்சு ஒரு 1 மந்த்லேருந்து ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிருக்கேன். இவ்வளோ நாள் வெயிட் பண்ணி அந்த ஸ்க்ரீனில் வரணும்னு சொல்லி எஸ்கேபியும் அதுக்கப்புறம் கேஜேஆர் ப்ரொடக்ஷன்ஸும் அவங்க அதுக்காக ஒரு எஃபர்ட் போட்டு கோவிட்டையும் தாண்டி தியேட்டருக்கு கொண்டு வர்றது இன்றைக்கி ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நடுவில் ஓடிடி ஏதாவது போயிடுமோ அப்படின்ற மாதிரி இருந்துச்சு, ஏன்னா சிச்சுவேஷன் அப்படி தான் இருந்துச்சு, யாரையும் ப்ளேம் பண்ண முடியாதுன்ற மாதிரி. பட் நம்ம ஒர்க் பண்ணும்போது எல்லாமே தேட்டருக்கு தானே ஒர்க் பண்ணுறோம். ஸோ இப்போ எந்த கரெக்டாக அந்த ப்ராடக்ட் அங்கே கொண்டு போய் லேண்ட் பண்ணுறது ரொம்ப முக்கியமாக இருந்துச்சு. அதுக்கு எஸ்கேக்கு ஒரு பெரிய தேங்க்ஸ், அண்ட் கேஜேஆர் ராஜேஷ்க்கு கலைக்கு பெரிய தேங்க்ஸ். தென் வந்து ஆர்டிஸ்ட் எப்படின்னா, இப்போ படத்தில் மொத்தமாக நிறைய பேர் இருக்காங்க. இப்போ எஸ்கே ப்ளஸ் வந்து ஒரு 10-12 எல்லோரும் இருப்பாங்க, எல்லாருக்குமே ஒரு சாலிட் கேரக்டர் இருக்கும், ஒரு எண்டு ஸ்டார்ட் எல்லாமே இருக்கும். சில பேர் மேலே எஃபர்ட் கொஞ்சம் ஜாஸ்தி போட வேண்டியது இருக்கும், ஏன்னா நம்ம ஒன்று சொன்னால் அவங்க ஒன்று சொல்லுவாங்க, கரெக்டாக தானே இருக்குது அப்படின்னு ரெட்டின்னு சொன்னால் அவங்கள பற்றி சொல்லலை, ஜென்ரலாக சொல்கிறேன், ஏன்னா இது கரெக்டாக தானே தெரியல, இது கரெக்டாக இருக்கும் அப்படின்னு. சரி ரெட்டின், ஆனால் எனக்கு இப்படி பண்ணால் போதும், தப்பு நீ எடுக்கிறது தப்புன்னு வாப்பில் அப்படியா, சரி ஓகே. இந்த மாதிரி கொஞ்சம் போராட்டம். சுனில் வந்துன்னா அவர் ஒரு ஸ்டைல் இருக்கும், ஆ ஓகேவா ஓகேவா ஓகேவா, யோ ஓகே ஓகேவா கேட்டு என்ன கன்ஃபியூஸ் பண்ணுறாரு, எனக்கே இப்போ அது ஓகேவா இல்லையா தெரியல. ஸோ அந்த இந்த மாதிரி எல்லாருக்குமே ஒன்று இருக்கும். இந்த படத்தில் வந்து எனக்கு ரொம்ப எஃபர்ட்லெஸ்ஸாக நான் வந்து சில பேரை மட்டும் சரி இவங்க தானே அதை கரெக்டாக பண்ணிவிடுவாங்க அப்படின்னா அது அர்ச்சனா, அவங்கக்கிட்ட ஒரு டைலாக் இது எப்படியும் வந்து கரெக்டாக நம்ம நினச்சோம், எனக்கு மேக்ஸிமம் அது 1 டேக் அந்த மாதிரி தான் இருந்திருக்கு. எனக்கு ரொம்ப ஷாக்கிங்காக இருக்குது, ஏன்னா நான் அவங்க டெலிவிஷனில் ஆங்கர் பண்ணி தான் பார்த்துருக்கேன், அவங்க ஆக்ட் பண்ணி எனக்கு தெரியல, பட் ஆனால் அவங்க பெர்ஃபார்மன்ஸ் வந்து நம்ம என்ன நினைக்கிறோமோ எக்ஸாக்டாக 1 டாட் அப்படியே இருக்கும். ஸோ அவங்க சீன் அந்த இது அவங்க டைலாக்ஸ் போர்ஷன் இருக்கும்போது ஒரு அந்த ஸ்ட்ரெஸ் லெவல்லாம் ரொம்ப கம்மியாக இருக்கும். தேங்க்ஸ் அர்ச்சனா, அது வந்து கொஞ்சம் ஈஸியாக பண்ணிங்க. அது அப்புறம் ஜாரா இதை ஃபஸ்ட்டு சொன்னீங்க, பட் ஆனால் ஜாராக்கும் அவங்க அம்மா கரெக்டாக ட்ரெயின் பண்ணியிருக்காங்க, ரெண்டு பேர் வேலையும் எனக்கு மிச்சம் பண்ணிட்டீங்க. அப்புறம் பிரியங்கா மோகன் எப்படின்னா, எனக்கு ஃபஸ்ட்டு நிறையா ஹீரோயின்ஸ் அப்படியே தேடலான்னு மாற்றி தான் ஒரு ஃபோட்டோவாக இதுதான் சான்ஸ்னு, யாருக்கெல்லாம் எந்தெந்த பொண்ணுலாம் தெரியுமா எல்லோரும் ஃபோட்டோ அனுப்புங்கன்னு சொல்லி ஒரு ஃபோட்டோவாக காலையில் எழுந்திரிச்சாலே ஃபோனில் ஒரு 15-20 ஃபோட்டோ இருக்கும், மாற்றி அனுப்பிச்சிருப்பாங்க. எஸ்கே அனுப்பி இப்படியே பார்த்துக்கிட்டே இருக்குது எந்திரிக்கும் போது. அப்படி ஒரு நாள் வந்து எனக்கு ஒரு ஃபோட்டோ வந்துச்சு, அது வந்து பிரியங்கா ஃபோட்டோ அனுப்பியிருக்காரு. பார்த்தோன்னே தம்பி இது வந்து கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன் இவங்க, நீங்கள் இவங்க யார் என்னன்ற சர்ச் பண்ணலாம் அப்படின்னா, பார்த்தா அப்போ டக்குன்னு தர்ஷன் வந்து சொன்னால் கால் பண்ணார், இந்த மாதிரி ஹைதராபாத்தில் இருக்காங்க இமீடியட்டாக மீட் பண்ணோம் அப்படின்னு சொன்னோன்னா வந்தாங்க. ஃபோட்டோ பார்த்து கண்டு, ஏன்னா இப்போ ஃபோட்டோ அவங்க தெலுங்கு படம் நடிக்கிறாங்க, ஸோ தமிழ் எப்படி பேசுவாங்க என்ன மாதிரி இருக்கும் அந்த மாதிரிலாம் டவுட் இருந்துச்சு. வந்து நேரில் பார்க்கும்போது நல்லா தமிழ் பேசுகிறாங்க. ஸோ அவங்கக்கிட்ட நான் ரொம்ப நேரம் பேசிகிட்டு இருந்தேன், பேசிகிட்டு இருக்கும்போது எனக்கு நேச்சுரலாகவே அவங்கக்கிட்ட ஏதோ சம் ஃப்ரெஷ்ஷாக ஒன்று இருக்கு, கண்டிப்பாக இவங்க வந்து நல்லா பண்ணுவாங்க பெரிய லெவலில் வரும் அப்படின்றது ஒரு கான்ஃபிடன்ஸ் வந்துச்சு. ஸோ நான் அன்றைக்கே டே 1 டிசைட் பண்ணிவிட எஸ்கேக்கு ஃபோன் பண்ணி சொன்னேன், இல்லை கரெக்டாக இருப்பாங்க இவங்க, இவங்களே நம்ம லாக் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி. பட் இந்த படத்தில் வந்து எல்லாருக்குமே ஆவரேஜாக ஸ்கோப் வந்து ஸ்ப்ளிட் ஆகிடுச்சு, இட்ஸ் நாட் அபவுட் ஹீரோ ஹீரோயினை சென்டர் பண்ணியே ஃபுல் படம் கிடையாது. ஸோ அதனால் அவங்களோட ஒரு டேலண்ட்டுக்கு இந்த படத்தில் கொஞ்சம் கம்மியாக யூஸ் பண்ண மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் இருக்குது. ஒரு சில பேர் மேலே அது எனக்கு இருக்குது, அதில் அவங்களும் ஒரு ஆள். ஸோ மேபி அடுத்தடுத்து ஏதாவது டேட்டு கொடுத்தாங்கன்னா அவங்க இருக்க பிஸியில் வேறு ஏதாவது இன்னொரு படம் ஒர்க் பண்ணலாம் அந்த மாதிரி ஒரு ஐடியா இருந்துச்சு. அது இப்போ தான் சொல்கிறேன் உங்ககிட்ட இருந்த ஐடியாவை.
பார்த்து பண்ணுங்க. இதை ஒரே டெய்லி இது மட்டும் சொல்லிடுறேன்னா, டெய்லி காலைல 15 ஃபோட்டோன்னு சொன்னீங்கல்ல, எல்லாரும் சிரிச்சாங்க, ஒருத்தங்க மட்டும் முறைச்சாங்கன்னா அவங்க ஃபோட்டோ தான் லைஃப்ல நீங்க ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் பாத்துருக்கீங்க. ஏன்பா நல்லா போயிட்டு இருக்கு. இல்ல இல்ல பாத்தாங்க அங்க இருந்து. என்னது டெய்லி இல்ல அத அவாய்ட் பண்ணி தான பேசிட்டு இருக்கேன் நான். எனக்கு பாக்குறாங்கன்னு தெரியுது, அத இப்படி பேசிட்டு இருக்கேன். வீட்டுக்கு போனா அவாய்ட் பண்ணிடுவாங்க பாத்து. போய் இன்னைக்கு ஈவென்ட் இங்க, நாளைக்கு ஈவென்ட் வீட்ல அந்த மாதிரி. உட்டுமா ஓகேல சொல்லி. அப்புறம் வினய் சார், வினய் சார் வந்து நான் ஒரு பயங்கர ஒரு குடூர வில்லனா ஒருத்தன் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இவரை பார்த்தா பயங்கரமா ஒரு கொடூரமா தெரியுதுன்னு சொல்லி கூப்பிடுறேன். ஃபர்ஸ்ட் வாட்டி மீட் பண்றேன். மத அவ்வளோ ஸ்வீட்டாக பயங்கரமாக ஒரு ஆளை நான் பார்த்ததே இல்லை. இவர் என்ன எனக்கு பார்த்தா ஆள் வந்து இவ்வளோ ஹைட்டில் வராரு, உட்காந்து பேசுகிறதா ரெண்டு பேருக்கு நல்லது, சேர் போட்டு உட்காந்துட்டு பேசுனா வந்து இவ்வளோ ரொம்ப நல்லவராக ரொம்ப ஸ்வீட்டாக இப்படி இருக்காரு, இது எப்படி பண்ண போகிறோம் சார் இப்படி இப்படி பண்ணுங்கன்னா. அதுக்கப்புறம் அவர் பேச பேச அதே மாதிரி தெரியுது, ஒரு ஓகே ஒர்க் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி. அதுக்கப்புறம் எனக்கு ஸ்க்ரீனில் நான் அவரை எப்போ என்னை அவரை பார்க்கும்போதுமே எனக்கு ஆச்சரியமாக இருக்கு, என்ன பயங்கரமாக இருக்காரு ஆள். அதுக்கப்புறம் நீங்கள் யாருங்க, என்ன தாங்க உங்களோட நிஜமான இதுனா, நான் ஒரு ரக்பி பிளேயர், ரக்பி பிளேயரா, அப்புறம் பாக்ஸர் ஃபைட்டர் அந்த மாதிரி ஏதாவது இருக்குதா அப்படி இருக்கும். ஸோ எவ்ரி டைம் அவர் ஷார்ட்டில் வரும்போது நமக்கு ஒரு சர்ப்ரைஸ் இருக்கும்ல, அந்த மாதிரி இருந்தது. ஸோ இந்த மாதிரி எல்லாருக்கிட்டையும் எனக்கு இளவரசர் சாரும் ரொம்ப ஈஸியாக இருக்கும். அப்புறம் யோகி பாபு, யோகி பாபு சொல்லலாம், நமக்கு ஒரு நம்ம ஒன்று சொல்லுவோம் அவர் ஒன்று சொல், அது அப்படியே ஒரு எதுக்கு மூணு போட்டியாக போயின்னு இருக்கும். அதுக்கப்புறம் போட்டியை போதும் நிறுத்திக்கலாம், இதில் இது போதும் அப்படின்ற மாதிரி ஒரு கம்ஃபர்ட் ஜோன் இருந்துச்சு. ஸோ இங்கே இருக்கிற எல்லா ஆர்டிஸ்ட்டுமே அவங்க என்ன ஃபீல் பண்ணுறாங்களோ அதை என்கிட்ட சொல்லலான்ற மாதிரி எனக்கு ஒரு, நானும் அவங்க ஏதாவது ஒன்று நல்ல சப்போஸ் நல்லா சொன்னால் அதை நம்ம வச்சுக்கலாம், இல்லை வேணாம் எடிட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி எல்லாம் ரெட்டின்லாம் ரொம்ப சொல்லுவார். இது நீ எல்லாமே நான் பண்ணுற மொத்த டைரெக்ஷனுமே தப்பு அவர் பாயிண்ட் ஆஃப் வியூவில், பட் பரவாயில்ல ரெட்டின் மன்னிச்சிருங்க, அது மட்டும் என்னை விட்டுருங்க, நீ சொல்கிறது எல்லாமே தப்புனா அது அப்படி போயிட்டுருக்கோம். இதெல்லாம் முடிச்சுட்டு ஆர்டிஸ்ட் பற்றி எல்லாம் சொல்லிட்டேன். யார் தீபா, தீபா அவங்களும் அதே மாதிரி தான், எனக்கு கொஞ்சம் ரொம்ப எஃபர்ட் கம்மி, அவங்கக்கிட்ட ஒரு டைலாக் கொடுத்துட்டு அவங்க பண்ணோன்னா அவங்க ரொம்ப ஈஸியாக பண்ணிவிடுவாங்க. அதை என்ன ஒன்று ஷார்ட் ரெடி அப்படின்னா சாப்பிட்டுட்டு இருப்பாங்க, அவங்க அதை ஃபுல்லாக சாப்பிட்டு வர வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணலாம். அது மட்டும் தான், தம்பி சாரி ஷார்ட்டில் கொடுத்தாவ, ஷார்ட்டில் கொடுத்தா ஷார்ட் முடிச்சோடனே திருப்பி கொடுக்கணும் இல்லைம்மா, அது கொடுக்காமல் இப்படி இருந்தால் எப்படி, அந்த மாதிரி இருக்கும். பட் அவங்களும் அதை வெறும் எது எடுத்துக்க மாட்டாங்க, அவங்க சாப்பிட்டு தான் வருவாங்க. அவங்க அர்ச்சனாக்கு தெரியும், ஒரு சீனில் வந்து ஃபுல்லாக இவ்வளோ மேகி எல்லாருக்கும் அதை அப்படியே கொடுக்குறோம், கொடுத்து 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 அப்படியே சாப்பிட்டே இருப்பாங்க. ஷார்ட் முடிஞ்சேன் நான் கட் ஆகிடுச்சு, அப்படியே கட் பண்ணிவிட்டு சரி அடுத்த ஷார்ட்னு திரும்பி பார்க்குறேன், அவங்க பாட்டுக்கு அப்படியே சாப்பிட்டுட்டே இருக்காங்க, அவங்களுக்கே தெரியல. அதுக்கப்புறம் ஏங்க என்னங்க இவ்வளோ பள்ளம் ஆயிடுச்சு அப்படின்னா, அதுக்கப்புறம் ஐயோ தம்பி அதை திருப்பி வாங்க மறந்துட்டாங்க, ஓ அவங்க வாங்க மறந்தனால அப்படின்னு சொல்லி. ஸோ இந்த மாதிரி அவங்க ஒரு சைடு. அப்புறம் அருண் வந்து எனக்கு ரொம்ப ஒரு எஃபர்ட்லெஸ்ஸாக ஃபீல் ஆகும், நான் எப்போவுமே ஃபீல் பண்ணுவேன் அருண் வந்து. சரி இப்போ நம்ம கிட்ட இல்லை, பட் நான் ரொம்ப மிஸ் பண்ணுறேன் ஆக்சுவலாக. எது என்ன படம் பண்ணாலும் அவரை ஏதாவது ஒரு கேரக்டரில் வச்சிடணும் அப்படின்னு சொல்லி ஒரு மைண்டில் இருக்கு, ஏன்னா எல்லாமே ஒரு மாதிரி ஸ்ட்ரெஸ்ஸாக எடுத்துக்க முடியாது. பாதி பேர் இந்த மாதிரி சேஃப் சைடில் வச்சுட்டா ஷூட்டிங் ஈஸின்னு சொல்லி நாங்கள் அவர் அந்த மாதிரி அந்த விஷயம் நடக்கிறதுக்கு முன்னு ரெண்டு நாள் முன்னாடி கூட எங்கள் வீட்டில் தான், ஒரு நாள் முன்னாடி கூட எங்கள் வீட்டில் இருந்து ஃபுல்லாக பேசி ஜாலியாக இருந்துட்டு எங்கிட்ட சொல்லிட்டு போனார், இந்த மாதிரி நான் வந்து ரொம்ப நாள் ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் இந்த இவ்வளோ ஜாலியாக ஹாப்பியாக இருக்கேன் ரொம்ப சந்தோஷமாக அப்படின்னு போது. நாங்கள் இந்த செல்லம்மா ஷூட் பண்ணுறது போது திடீர்னு அப்படி நியூஸு டோட்டல் ஷாக்கு, என்ன பண்ணதில்லை இப்போ அவர் ஆக்சுவலாக இந்த படம் எப்போ வரும் நான் தியேட்டரில் பார்க்கணும் பார்க்கணும்னு சொல்லிட்டு இருப்பார் அவர், அவரை வந்து இந்த இடத்துல நிறையா மிஸ் பண்ணுறேன். ஸோ இதெல்லாம் முடிச்சுட்டு ஃபைனலி அந்த அனிருத், அனிருத் வந்து எப்படின்னா அவர் ஒரு எனக்கு பேசிக்காகவே ஒரு கதை யோசிக்கும் போது நான் அதை பேரலாக அனிருத்தை ஒரு மெயின் சப்போர்ட்டாக வச்சுட்டு தான் யோசிப்பேன், அவர் இருந்தால் எப்படி இருக்கும் ஃபஸ்ட்டு கதை சொல்லுவேன். அவர் என்னென்னா கதையே கேட்க மாட்டார், கதை கேட்டால் இப்போ ஒரு 2.5 மணி நேரம் உட்கார வச்சிருவான்னு சொல்லிட்டு நல்லா இருக்கே அப்படின்னு, யோ கதையே சொல்லலை இன்னும் அதுக்கு மேலே அவ்வளோதான் முடிஞ்சிச்சு இது ஓகே அது ஓகே அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவார். படம் முடிச்சிட்ட உடனே நான் ஃபஸ்ட்டு காப்பி ஒரு நெகட்டிவ் எடிட் முடித்த உடனே அவருக்கு தான் போட்டு காமி, எனக்கு கொலமாவும் அவர்கிட்ட தான் போட்டு காமிச்சேன். படம் பார்த்துட்டு அவர் ஒரு ஜென்யூனாக ஒரு ஃபீட்பேக் இருக்கும், ஃப்ரெண்டுன்றதுனால நல்லாயிருக்கு நல்லா இல்லை அந்த மாதிரி எதுவும் அழுப்ப மாட்டார், ஸ்ட்ரைட்டாக சொல்லிடுவார். கொலமாவுக்கும் சொன்னார் எனக்கு டாக்டருக்கும் படம் ரொம்ப நல்லாயிருக்கு அப்படின்னாரு. அதுதான் என்னோட வந்து ஒரு ஃபஸ்ட்டு மோட்டிவேஷன், ஏன்னா நம்ம யோசிக்கிறோம் ஒரு ஆஃப் பீட்டாக வேறு ஏதோ யோசிக்கிறோம், அது எல்லாருக்கும் எவ்வளோ அளவு புரியுன்றது கஷ்டம். ஸோ அதை ஃபுல்லாக பார்த்து ஒரு ஆள் அதை கரெக்டாக ஜட்ஜ் பண்ணி சொல்கிறதுன்றது கஷ்டம், அது எனக்கு அணி வந்து அது கிரேட் சப்போர்ட். ப்ளஸ் அது இல்லாமல் இந்த படத்துக்கு வந்து டே ஒன்லேருந்து ஒரு நல்ல ஒரு பஸ் வர்றதுக்கு காரணம் அவரோட மியூசிக்கு, அவரோட இப்போ சப்போர்ட். நான் இப்போ அந்த டீசர்லாம் பார்த்தா நான் என் இஷ்டத்துக்கு நான் வாய்க்கு வந்தது அவரை பற்றி பேசுவேன், பட் இது எல்லாமே அதை ரொம்ப ஸ்போர்ட்டிவாக அணியாக இருக்கட்டும் எஸ்கேவாக இருக்கட்டும், இப்போ எஸ்கேவெலாம் இப்போ வேறு யாரும் இப்போ அப்படியெல்லாம் பேச மாட்டாங்க, நான் இப்போ இந்த ஸ்டேஜில் பேசுகிற அளவு கூட அவங்க ரெண்டு பேரும் எனக்கு இவ்வளோ வருஷமாக அந்த ஸ்பேஸ் இருக்கிறதுனால எனக்கு நிறைய விஷயம் இந்த படத்தில் வந்து ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு. அனிருத்துக்கு வந்து எப்போவுமே தேங்க்ஸ், இப்போ கூட சின்சியராக ரொம்ப சின்சியராக ஒர்க் பண்ணுறாரு. நான் சொல்கிற அந்த அவரை பற்றி தப்பாக சொல்கிறதுலாம் தப்பான தப்பாக இல்லை, அது ஒரு காமெடிக்கு சொல்கிறது. பட் ஜென்யூனாக என்னென்னா
அவர் ஒர்க் வந்து என்ன டெட்லைன் கடைசியாக கொடுக்க முடியுமோ அது வரைக்கும் அதை இம்ப்ரவைஸ் பண்ணிக்கிட்டே இருப்பார். அவர் இப்போ நம்ம வேலை பார்க்காம ஒருத்தர் உட்காந்துருக்க அவனு தான் போய் அப்படி கேட்க முடியும். அவர் வேலையை தான் பார்த்துட்டே இருப்பார். நம்மளே வந்து இல்லை போதும் இவ்வளோ போதுன்னு சொல்ல முடியாது இல்லை நம்ம படத்துக்கு. அந்த மாதிரி நம்மளை அப்போ ஐயோ போதையா நம்ம படம் தானே அப்படி அப்படின்னு சொல்லி என்னடா கைத்தட்டி முடிகிறாங்க யாரோ. அதான் ஸோ அந்த அனிருத்துக்கு ரொம்ப தேங்க்ஸ். ஃபைனலி எஸ்கே எஸ்கேக்கு என்னென்னா இப்போ எஸ்கே இவ்வளோ வருஷமாக இருக்கார் இண்டஸ்ட்ரியில் இவ்வளோ இந்த ஜோனில் இருக்கார். ஸோ பெரிய கமர்ஷியல் ஹீரோ இதெல்லாம் சரி நம்ம நான் கதை ஐடியா யோசிக்கும் போதே எனக்கு வந்து இதை அவர் ஒத்துப்பாப்பிலையா மாட்டியா மாட்டாரா அது எனக்கு ரொம்ப ஒரு ஆசிலேட்டிங்காகவே இருந்துச்சு. நம்ம இப்போ நிற்க வைக்கிறோம் இது பண்ணுறோம் வேறு மாதிரி இருக்கும் இது இதை வந்து ஒரு அவங்க ஹீரோ ட்ரஸ்ட் பண்ணலன்னா இந்த படமே எடுக்க முடியாது டோட்டலாக அது வந்து சரியாக வராது. ஸோ அதை ட்ரஸ்ட் பண்ணி இதை ஒத்துக்கிட்டதுக்கு வந்து பெரிய தேங்க்ஸு. அதனால் வந்து அது எல்லாமே ரொம்ப ஈஸியாக நடந்துருச்சு எனக்கு. ஸோ ஆஸ் அ ப்ரொடியூசர் நான் எஸ்கே ப்ரொடக்ஷன்ஸில் எஸ்கே நடிக்க வச்சு இப்படி ஒரு படம் பண்ணது வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷம். இது இந்த ஃபிலிம் வந்து எனக்கு ஒன் ஆஃப் த ஒரு மெமரபிள் ஃபிலிமாக இருக்கும். ஏன்னா நான் எவ்ரிடே ஷூட்டிங்கை வந்து ரொம்ப என்ஜாய் பண்ணியிருக்கேன். உள்ளே போனாலே ஜாலியாக இருக்கு. ஏன்னா எழுதிலாம் முடிச்சாச்சு உள்ளே போனால் வெறும் விளையாட்டு தான் பாதியிருக்கும். அவரையும் கூட காண்டாக இருக்கலாம் பார்த்து அது வேறு விஷயம். இன்னும் இப்படி படம் எடுக்கிற மாதிரியே தெரியல இவனுக்கு என்ன பண்ணுறானுங்க படம் தான் எடுக்க அந்த மாதிரி தான் இருந்துச்சு. நான் டிசைட் பண்ணிட்டேன் இந்த படம் நம்ம ஜாலியாக எடுக்கணும்னு சொல்லி பண்ணி அதுக்கான ஸ்பேஸ் கொடுத்தது அந்த கண்டென்ட்டு ட்ரஸ்ட் பண்ணது எம்எல் இருந்த ட்ரஸ்ட்டு சரி என்ன தான் ஃப்ரெண்டு பிரதர் அதெல்லாம் இருந்தாலும் அது ஒரு சைடு எண்ட் ஆஃப் த டே இட்ஸ் அ கமர்ஷியல் திங் அது உள்ளே நிறையா மணி இன்வால்வ்டு. ஸோ அதுக்கெல்லாம் ஓகே ஓகே எது பண்ணாலும் சரி ஓகே ஓகேன்னு சொல்லி அந்த ஸ்பேஸ் கொடுத்து இதை பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். ஆஸ் அ ப்ரொடியூசராக உங்கள் மேலே இருக்கிற மரியாதைக்கு சொல்லிட்டேன். ப்ளஸ் ஹீரோவாக இதில் வந்து எனக்கு எனக்கு இருந்தது எஸ்கேக்கு நம்ம நம்மளை நம்பி இப்படி பண்ணியிருக்காரு. ஸோ அவருக்கு நம்ம ஒரு நல்ல கரெக்டான ப்ராடக்ட் கொடுக்கணும் அப்படின்றது எனக்கு டே ஒன்லேருந்து இருந்துச்சு. அவர் எப்போ படம் பண்ணலாமான்னு கேட்டாரோ அப்போவுமே அது எனக்கு பேர்டன் ஆயிடுச்சு. ஓகே இதை பண்ணணும்னா நம்ம இதை கரெக்டாக பண்ணணும். சி அவங்க யாருக்கு ட்ரஸ்ட் இருக்கோ இல்லையோ எனக்கு இதை கரெக்டாக கொண்டு வந்து கரெக்டாக எடுத்து கரெக்டாக லேண்ட் பண்ணிடணும் அப்படின்னு சொல்லி இருந்துச்சு. ஓரளவுக்கு எவ்வளோ முடியுமோ அவ்வளோ கன்வின்சிங்காக பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் நீங்கள் பார்த்து சொல்லுங்கள் படம் வந்து ரொம்ப என்டர்டெய்னிங்காக இருக்கும் நல்லாயிருக்கும் நீங்கள் பார்த்துட்டு சொல்லுங்கள். எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. தேங்க்யூ. தேங்க்ஸ்ண்ணு. அவர் வந்து சொன்னார் என் மேலே இருக்க ட்ரஸ்ட் அப்படின்றது அந்த ட்ரஸ்ட்டை விட அவர் மேலே இருக்க லவ் ஜாஸ்தி. அது இப்போ இல்லை ரொம்ப ஆரம்பத்துலேருந்து அண்ணன் அவரை சும்மா கூப்பிடவே இல்லை. அண்ணன் 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 சுற்றிக்கிட்டே இருப்பேன் அவர் பின்னாடியே விஜய் டிவி டைம்ஸ்லேருந்து. அப்படி தான் எப்போவுமே பார்க்குறேன் நான். ஸோ அதனால் அந்த ட்ரஸ்ட்டு இதை நம்பலாமா இந்த கதையை அவர் எப்படி எடுப்பார் நம்மளை காமிப்பார் அதெல்லாம் அந்த தாட்லாம் இல்லவே அண்ணன் இருக்கார் அவர் பார்த்துப்பார் வாங்க போய் பண்ணலான்றது தான். டெஃபினட்டாக இது மாதிரியான ஒரு ஐடியாவை வேற ஒருத்தர் சொல்லியிருந்தால் நான் எவ்வளோ கன்வின்ஸ் ஆகிருப்பேன்னு எனக்கு தெரியல. அவர் சொல்லும்போது ஓகே ஜாலி அப்படின்ற இல்லை. நான் அந்த லுக் டெஸ்ட்லாம் பார்க்கும்போது கூட நம்ம டாக்டர் இந்த இதெல்லாம் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து எனக்கு பிடிச்சிருந்தது தானே எஸ்கே அப்படி இருந்தார். அப்போது இவன் இவ்வளோப்பா நல்லா இருக்கானே அந்த மாதிரி நமக்கே ஒரு எனக்கு எடுக்கும்போது எனக்கு அந்த ஃபீல் இருந்தது. இவன் எப்படி நல்லா இருக்கான் இதை பார்க்கும்போது சீன்லாம் எடுக்கும்போது நிற்கும் போதெல்லாம்ப்பா சூப்பராக இருக்கு அந்த மாதிரி எனக்கு நிஜமாகவே அந்த ஃபீல் இருந்துச்சு. ஷார்ட்லெல்லாம் பார்க்கும்போது எனக்கு இப்போ பார்க்கும்போதுப்பா நம்ம ஃபோட்டோ ஒரு ஸ்டில் எடுக்கும்போது கூட நல்லா இருந்தது. ஸோ நீங்கள் பார்த்துட்டு சொல்லுங்கள் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி. கரெக்ட். அண்ட் அக்டோபர் 9th தேட்டரில் வருது. தேட்டருக்கு எல்லாம் வந்து இந்த படம் பாருங்கள். ட்ரெய்லரில் வந்து காமெடி அவ்வளோ வந்து பிளேஸ் பண்ண முடியல. ஏன்னா அது எல்லாமே சிச்சுவேஷனலாக இருக்கும். ஸோ ஒரு கதையை சொல்லி கேரக்டர் சொல்லி சிச்சுவேஷன் சொன்னால் தான் அந்த காமெடி வந்து எல்லோருக்கும் கன்வே ஆகும். ஸோ அதை வந்து ஒரு 2 செகண்டில் 3 செகண்டில் எங்களால் வைக்க முடியல. பட் நீங்கள் படத்தில் பார்க்கும்போது அது டெஃபினட்டாக இருக்கும். தேட்டருக்கு வாங்க, சேஃப்டி மெஷர்ஸ் எல்லாம் கரெக்டாக எடுத்துக்கிட்டு அந்த ப்ரிகாஷன்ஸோடு வந்து தேட்டரில் வந்து பாருங்கள். டெஃபினட்டாக என்ஜாய் பண்ணுவீங்க. அண்ட் என்டையர் கேஜேஆர் அவங்க டீம் எல்லாருக்கும் தேங்க்ஸ் இப்படி ஒரு ஈவெண்ட் ஆர்கனைஸ் பண்ணதுக்கும் அண்ட் இந்த படம் தேட்டரில் கொண்டு வரதுக்கும். தேங்க்யூண்ணா. ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ஏன்னா ப்ரோ உங்களுக்கு தேங்க்ஸ். லவ் யூண்ணா. தேங்க்யூ ஸோ மச்ண்ணா. ரொம்ப ரொம்ப ஹாப்பி. ஏன்னா இப்படி ஒரு டீம் நம்ம மீட் பண்ணுறோம், ரெண்டு வார்த்தை பேசிட்டு படம் வருது அப்படின்னு சொல்லாமல் இவ்வளோ இன்ட்ராக்டிவ் இவ்வளோ ஜாலியாக அதை கொண்டு போனதுக்கு இந்த என்டையர் டீம்ன்றதோட இந்த ஃபேமிலிக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. ஸோ எப்படி ட்ரெய்லர் பார்க்குறப்ப ஹாப்பியாக இருந்ததோ இந்த ப்ரெஸ் மீட் வரப்போ ஹாப்பியாக இருந்ததோ அதே மாதிரி இந்த படத்தை நாங்கள் தேட்டர்லேயும் செம்ம ஹாப்பியாக பார்ப்போன்ற நம்பிக்கை எங்களுக்கும் இருக்குது. ஸோ 9th கண்டிப்பாக ஒரே ஒரு தேங்க்ஸ். ஆனால் சொல்லுங்க, எஸ்கே ப்ரொடக்ஷனில் ஷங்கர் அண்ட் எஸ்கே ப்ரொடக்ஷன் டீம், டிஜிட்டல் ப்ரொமோஷன் ராகுல், எல்லாருக்குமே வந்து ரொம்ப தேங்க்ஸ். ஏன்னா அவங்க தான் டே நைட்டாக அதுக்கு நிறைய ஒர்க் பண்ணியிருக்காங்க. கவினுக்கு ஒரு ஸ்பெஷல் மென்ஷன். இந்த படத்தில் வந்து ஸ்கிரிப்ட் டிஸ்கஷன்லேருந்து ஸ்டார்டிங் டே 1 ஸ்க்ராட்ச்லேருந்து ஒர்க் பண்ணிட்டு இருந்தாரு. எண்டு ஃபுல்லாகவே இனிமே ஒர்க் பண்ண முடியுமா தெரியல. இப்போ ஃபயராக போயிட்டுருக்கு. அதனால் ஃபுல்லாக போயிட்டுருக்கு. லிஃப்டாகி போயிட்டுருக்கு. ஆமாம், லிஃப்டில் போகிறாரு நம்ம இதுக்கு. அந்த மாதிரி தேங்க்யூ. தேங்க்யூ கவின். தேங்க்யூண்ணா, ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ஸோ என்டையர் டீம் ஒரு ஃபோட்டோக்கு மட்டும் ஃபோட்டோ முன்னாடி வந்துட்டிங்கன்னா இல்பி கிரேட். தேங்க்யூ. ஸோ இந்த இடத்துல கலையண்ணா நீங்களும் ஃபோட்டோக்கு மேலே வரணும்.